الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் முதன் முதலாக ஒரு ஜோடியை படைத்துவிட்டு அந்த ஜோடிகளின் மூலமாக மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே நிரப்பிவிட்டு அந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதனையெல்லாம் படைத்துவிட்டு இந்த உலகத்திலே ஒருவன் வாழுகின்ற பொழுது இன்பத்தின் மூலமாகவும் துன்பத்தின் மூலமாகவும் பல இன்னல்களை வைத்து சோதனைகளின் மூலமாக இறைவன் தேர்வுகளை வைத்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான், இந்த உலகத்திலே எதற்காக மனிதனை இறைவன் படைத்துவிட்டு அவனிற்கு இந்த உலக வாழ்க்கையிலே இவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே அவனை எதற்கு இப்படி இறைவன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி நம்முடைய மனதிலே எழுபடும் பொழுது அதற்கான பதிலையும் இறைவன் அழகிய வண்ணத்திலே அழகிய முறையிலே கூறுகின்றான். வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே ரத்தின சுருக்கத்திலே தெளிவுபடுத்தும் விதமாக குறிப்பிடுகின்றான். நாம் நம்முடைய உலக வாழ்க்கை எடுத்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய வணக்க வழிபாடு விஷயத்திலே எந்த அளவிற்கு நம்முடைய முக்கியத்துவங்களும் நம்முடைய முயற்சிகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. இறைவனுடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே நாம் எந்த அளவிற்குண்டான நேசத்தை பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக ஆசா பாசத்தை எடுத்து பாருங்க. இந்த உலக விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் ஒரு இன்பம் கிடைக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அதனை செய்வதற்கு முற்படுபவனாக அதனை செய்வதற்கு முயற்சி எடுப்பவனாக தன்னுடைய இலக்கை அதுவாக மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மறுமையிலே ஒரு நன்மை கிடைக்கும். இந்த உலகத்திலே நீ ஒரு நன்மையை செய்தா என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு நற்காரியத்தை நீ செய்திருந்தா என்று சொன்னால், நாளை மறுமையிலே இறைவனுக்கு அந்த நன்மைகளை தருவான் என்று ஒரு மனிதனிடத்திலே அறிவிக்கப்பட்டதா? அந்த நன்மையை செய்வதற்கு அவனுடைய மனம் தூண்டுவது கிடையாது. காரணம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே பலன்களை கண்டுவிட வேண்டும், இந்த உலகத்திலே அதற்கான சம்பளத்தை நாம் வாங்கிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். தொழுகை எடுத்து பாருங்க. ஒரு தொழுகை என்கிற வணக்க வழிபாடின் பொழுது நம்மால் நூல் பிடித்ததை போன்று இருக்க முடிகிறதா? இந்த தொழுகை விஷயத்தை ஒரு மனிதனிடத்தில் கூறினோம் என்று சொன்னால் அவனுடைய உடலிலே வராத வழிகள் எல்லாம் வரும், தன்னுடைய ஞாபகத்திற்கு வராத வேலைகள் எல்லாம் அந்த நேரத்திலே தன்னுடைய மனதிலே எழுபடும். தொழுகை என்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் எத்தனை பெயர்! நபிகளா எடுத்து பாருங்க, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து விட்டு இருக்கின்றார்கள். இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானே, இதை இருக்கின்றாரே இந்த தூதர், இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது, இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே உங்களுக்கு அழகிய படிப்பினையை நான் வைத்திருக்கின்றேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானா இல்லையா? அப்படி வாழ்ந்து காண்பித்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே எவர் ஆய்வு செய்து பார்த்தாலும் அலசி பார்த்தாலும் தன்னுடைய வணக்க வழிபாடிலே எந்த ஒரு குறையையும் விட்டுவிட்டு செல்லாமல் இருந்தார்கள். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கப்படுகிறார்கள், நபியார் அவர்கள் ரமலான் மாதத்திலே தன்னுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு மனிதர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபியார் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 11 ரக்காத்திற்கு அதிகமாக தொழுது கிடையாது, 11 ரக்காத்துகள் அல்லாத ரக்காத்துகளை தொழுது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான். தன்னுடைய மனதிலே இவ்வளவு நன்மைகளை நாம் எதற்கு செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுச்சு, நாம இதற்கு மேலாக எதற்கு நன்மைகளை அள்ளி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாமே. தன்னுடைய உடல் எவ்வளவுதான் பாதிப்புக்கு ஏற்பட்டிருந்தாலும் நோய்களை சந்தித்திருந்தாலும் அந்த உடலையும் வைத்து நபிகளார் அவர்கள் தொழுது செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம், நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் எவ்வளவோ நம்முடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டிருந்தாலும் நாம் அதை கேட்டுக்கொண்டு அதனை வாயிலால் மொழிந்து விட்டிருந்தாலும் அதனையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் நம்மை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கை அதனை ஏற்றுக்கொள்கிறா என்று பார்த்தால் மிகவும் கவலைக்குரிய நிலை தான் ஏற்படுகிறது. சஹாபாக்களை பாருங்க, நபியாருடைய வாழ்க்கையிற்கு மாற்றம் இல்லாமல் நபியார் அதே போன்று சஹாபாக்களையும் வார்த்தெடுத்து விட்டிருந்தார்கள். எப்படி? அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், கண் தெரியாத ஒரு தோழர், தன்னுடைய உடலிலே குறை இருந்தும் கூட எந்த ஒரு குறையும் இறைவனுடைய வணக்க வழிபாடிலே வைக்க மாட்டேன் என்று நிர்ணயம் செய்து விட்ட ஒரு தோழர்,
நபியாரவர்கள் கூறுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்க சொல்வார்கள், குலு வஸ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்கள் பாங்க சொல்லுகின்ற வரை, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்கள் ஃபஜ்ர் பாங்கை எழுப்புகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் என்று நபியாரவர்கள் கூறினார்களே, அந்த ஃபஜ்ர் பாங்கிற்கு சொந்தக்காரான ஒரு தோழர் பொறுப்பு உங்களுக்கு என்று கூறிவிட்டு செல்கிறார்கள். இவருடைய வணக்க வழிபாடுகளை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருந்திருந்தால், தன்னுடைய வணக்க வழிபாடு விஷயத்திலே குறைகளை நபியாரவர்கள் பார்க்காம இருந்திருந்தார் என்று சொன்னால், இமாமத்து பொறுப்பை கொடுத்து விட்டு சென்றிருப்பார்களா? தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறையும் வைக்காமல் சென்று விட்டு இருக்கின்றார்கள். நபியார் வார்த்தெடுத்திருக்கின்றார்கள், நாம் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு உண்டான நபியாருடைய வணக்க வழிபாடு விஷயத்தில் இருந்திருக்கின்றார்கள், நாம் எந்த அளவிற்கு இருக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உலக வாழ்க்கை இருக்கவே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி இறைவன் கூறும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையை முழுவதுமாக உங்களுக்கு சோதனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தை சற்று நம்ம சிந்தித்து பார்த்தா போதும், இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்றானா, அவர் மரணித்ததற்கு பின்பாக எங்க செல்றான்? மண்ணுக்குள்ள போயிடுறான். மண்ணுக்குள்ள சென்றதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்குமா? அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் அவனை சென்றடையுமா? அவனுடைய இன்ன பிற உறவினர்கள் அவனை சென்றடைவார்களா? செல்வங்கள் எல்லாம் ஒரு புறம் புதைந்து போய் கிடக்கும், தன்னுடைய உறவுகள் எல்லாம் அவனை புதைத்தோடு அவனை விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அவனை பின்தொடரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவன் செய்த நன்மைகள், அவனுடைய நற்காரியங்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு இறைவனுக்காக அவன் தியாகம் செய்திருந்தான், எவ்வளவு இறைவனுக்காக அவன் வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டிருந்தானோ, அதுதான் அவனுடைய வாழ்க்கையிற்காக முன்வருமே ஒழிய, இந்த உலகத்திலே அவன் செலவு செய்த செல்வங்களோ, மனிதர்களிடத்திலே சேர்த்து வைத்த கண்ணியங்களோ, மதிப்புகளோ, உறவினர்களோ எதுவும் அவனை சேர்ந்தடையா என்பதை நன்றாக பதிய வைக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் இல்லையா? நாம் இந்த உலகத்திலே செய்வதற்கு இறைவன் நன்மைகளை நமக்கு குறிப்பிடவில்லையா? எவ்வளவு நன்மைகளை நபியார்கள் கற்று தந்திருக்கின்றார்கள், தர்மத்தை பத்தி சொல்றாங்களா இல்லையா? அபு ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறந்து விட்டானா, அவன் சென்றதற்கு பிறகு அவனுடைய மூணு விஷயங்கள் அவனை பின்தொடரும். அதிலே ஒரு விஷயமாக இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, அவன் செய்த அழகிய தர்மம் அவனை பின்தொடரும் என்று கூறுகிறார்களே, நாம் இந்த உலகத்திலே தர்மத்தினுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? தர்மத்தை நாம் எந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தர்மம் செய்வதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், தர்மம் செய்கிற எண்ணம் நம்ம இடத்தில் வருகிறதா? இவ்வளவு காசு நம்ம இந்த ஆளுக்கு கொடுப்போம், அதற்கு நன்மை இருக்கிறது. இவ்வளவு இந்த குரான ஒரு மனிதருக்கு நாம் வாங்கி கொடுப்போம், அதற்கு ஒரு நன்மையை அவன் வைத்திருக்கின்றான் அல்லையா? அந்த தர்மத்திலே நாம் முக்கியத்துவங்களை வழங்க வேண்டும். அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய செல்வங்களும் நானும் உங்களுக்குரியவர்கள் என்று கூறிவிடுகிறார்களே. எந்த அளவிற்கு செல்வத்தின் மீது பற்றிருந்தவர்களாக இருந்தால், செல்வத்தினுடைய முக்கியத்துவத்தை ஓராளும் கண்டுகொள்ளாதவர்கள் இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாங்க. நம்முடைய உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறானா, என்னுடைய வீடு இந்த நிலையில இருக்க வேண்டும், அந்த வீடுல என்னென்ன பணியாளர்கள் இருக்க வேண்டும், அந்த பணியாளர்கள் என்னென்ன படிப்புகளை முடித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய மனிதன், நாளை மறுமையிலே நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன நிலையில் இருக்க போகிறது, மறுமையில இறைவன் நமக்கு என்ன நிலையை வைத்திருக்கின்றான், நாளை எங்கே நாம் செல்ல போகிறோம் என்கிற பயம் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, அச்சம் இருக்கிறதா என்கிறதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் கூறும் பொழுது, இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு உலக வாழ்க்கை விஷயங்களும் நாளை மறுமையிலே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிறைவுபடுவதாக வராது. இறைவன் கூறுகிறான், நாளை ஒரு மனிதன் மறுமை நாளிலே நிற்பான், அவன் கூறுவானாம், எக்கூறு யாரை தனி கர்த்தம் துணி ஹயாத், என்னுடைய உலக வாழ்க்கையிலேயே நான் நன்மைகளை அதிகப்படுத்தி இருக்க கூடாதா, என்னுடைய உலக வாழ்க்கையிலே நான் நன்மைகளாக நிரப்பி இருக்க கூடாதா, என்னுடைய உலக வாழ்க்கையிலேயே நற்காரியங்களை நான் அதிகமாக புரிந்திருக்க கூடாதா என்று நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வந்து நிற்பானாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது. எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதோ, எவ்வளவு நற்காரியங்கள் இருக்கிறதோ, அந்த நற்காரியங்கள் நன்மைகளை எல்லாம் இந்த உலகத்திலே செய்துவிட வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் எடுத்துக்கோங்க, நபியாரவர்கள் கூறுகிறார்களே, இந்த இளைஞர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு எவ்வளவு பெரிய படித்தரத்தை இறைவன் வைக்கின்றான் தெரியுமா? ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவன் பாதையிலே தன்னுடைய இளைஞர் பருவத்தை யார் கண்டுகொள்கிறாரோ, யார் தியாகம் செய்கிறாரோ, அப்படிப்பட்ட இளைஞருக்கு இறைவன் தன்னுடைய அரிசின் நிலையை தருகிறான். வேறு சாலைகளில் ஒரு சாலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சுங்குவார் சத்திரம் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உத்தரமேரூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம்.
நபிகார் கூறுகிறார்கள், இந்த இளைஞருடைய சமுதாயத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அதிகமாக தவறுகள் செய்வதற்கும் அதிகமாக நன்மை செய்வதற்கும் இந்த இளைஞர் பருவம் ஒரு காட்டாக இருக்கிறது. இந்த இளைஞர் பருவம் ஒரு செயல்முறையாக இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களை பார்த்தா ரொம்ப கவலைக்குரிய நிலைதான் ஏற்படுகிறது. சினிமா கூட்டாளிகளின் பின்னாலும் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அவர்களை போட்டு ஒப்பனை செய்துவிட்டு அவர்களுக்காக எவ்வளவெல்லாம் தியாகம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தியாகம் செய்து கொண்டு ஒரு கூட்டம் தெரியுது. தலைவரோட படம் ஓடலையா, அவருடைய பணத்தை என்னுடைய காசை கொடுத்து நான் ஓட வைப்பேன், என்னுடைய சொத்தை வித்து நான் ஓட வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் சீரழிந்து பாடுபட்டு கிடக்கிறது. அந்த சமுதாயத்தை வார்த்தெடுக்க வேண்டும், நன்மைகளை அவர்களுக்காக புரிய வேண்டும். தியாகங்களை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், தியாகங்களை எதை நோக்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள், பாசல்லா இறைக்கும் இறைவன் என்னை உங்கள் பக்கம் அனுப்பினார், நீங்கள்லாம் என்னை கத்தபுத்தும் பொய்ப்படுத்தினீர்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், சொத்தக்க இவர் உண்மை சொல்லுகிறார், என்னை உண்மைப்படுத்தினார் அபூபக்கர். வாசானி நஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய செல்வத்தின் மூலமாகவும் அவரையே எனக்கு அவர் தியாகம் செய்து விட்டிருந்தார் என்று நபிகார் அவர்கள் கூறுகிறார்கள். தியாகத்தினுடைய மேம்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். எதற்காக தியாகம் செய்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நடிகருக்காக தியாகம் செய்யறமே, நாளை மறுமை வாழ்க்கையிலே அந்த நடிகன் நமக்காக வந்து பேசுவானா? அந்த நடிகன் நம்முடைய வாழ்க்கையிற்காக நம்முடைய மறுமை வாழ்க்கையின் நன்மை அதிகப்படுத்துவானா? கிடையாது. எதற்காக இந்த தியாகங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய தியாகத்தை எடுத்து பாருங்க, எதற்காக தியாகங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள், எதற்காக அவர்களுடைய தியாக வாழ்க்கைகளை அவர்கள் முற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகளார் இஸ்லாத்தை எடுத்து ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இருந்தார்கள். நபிகளாருடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம், தன்னுடைய குடும்ப குட்டியெல்லாம், மனைவிமார்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு மக்களால் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற தோழர்கள் எத்தனை பேர்! தியாகம் என்றால் இதுதான் தியாகம். பெண்மணிகள் தியாகம் செய்கிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். தன்னுடைய கணவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார், மார்க்கத்திலே அவர் இல்லை என்கிற செய்தி இவர்களுக்கு வருகிறது. திரும்பி இருக்கலாம். அபு சுஃபியானுடைய மகள் திரும்பி இருந்தார்கள் என்று சொன்னால் உலக வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்திருக்கலாம். அபு சுஃபியானுடைய செல்வத்திலே புகுந்து விளையாண்டு இருக்கலாம். ஆனால் மார்க்கத்தில் உள்ள பட்டின் காரணமாக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தின் ஒரே நோக்கத்திலே அபிசீனியாவிற்கு சென்று தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிறார்கள். பின்பாக அதற்காக ஒரு பரிசாக நபியார் அவர்கள் அவருடைய மனைவியாக அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தியாகத்தினுடைய வெளிப்பாட்டாக பெண்மணிகள் கூட இருந்திருக்கின்றார்களே, நம்முடைய இளைஞர் செய்யக்கூடிய தியாகத்தை பார்க்கணும். நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் எதனை தியாகம் செய்திருக்கின்றோம்? இந்த உலக ஆசா பாசத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்கள் எல்லாம், இந்த உலக ஆசா பாசத்திற்காக செய்யக்கூடிய வீண் விரயங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடும். நாளை மறுமையிலே நம்முடைய மறுமை வாழ்க்கையிற்காக பேசாது என்பதனை நன்றாக இணங்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர் பருவம் எதற்காக இருக்கிறது? நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த இளைஞர் பருவத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதிகமாக ஆற்றல் பெற்ற ஒரு பருவமா இருக்கும். அந்த பருவத்திலே நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாதின் மோர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அகல் போரிலே கொல்லப்பட்ட ஒரு தோழர், சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு தோழர், மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரார்த்தனை செய்த ஒரு தோழர், அகல் போரிலே ஒரு காபிர் அவரை தாக்கி விடுகிறான், நபியார் அவர்கள் அந்த போரினுடைய போர்க்களத்திற்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை அமைக்கின்றார்கள். அந்த கூடாரத்திலே சாபின் மூவாதவர்கள் இருந்து கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இதற்கு மேலாக காபிர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே போர் இருந்தது என்று சொன்னால், போர்க்களத்தை நீ வைத்திருக்கின்றா என்று சொன்னால் என்னை உயிரோடு இருக்கச் செய். நான் உன்னுடைய பாதையிலே அதிகமாக தியாகங்களை செய்ய வேண்டும், யாரை மேற்கொள்ள வேண்டும் என்றே பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு கூறுகிறார், இதற்கும் மேலாக காபிர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே போர்க்களம் இல்லையா? போரை இதுக்கு மேலாக நீ வைத்திருக்கவில்லையா? இதே இடத்திலே இந்நேரத்திலே என்னுடைய மரண சாசனத்தை நீ எழுதி விழுந்து பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த நொடியிலே அவருடைய காயத்தில் எனது ரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த தோழர் மானம் அடைகிறார். எப்படிப்பட்ட தியாகமாக இருந்திருக்கின்றது! எதனை பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள்? இந்த உலக வாழ்க்கையிலே நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்களா? இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்தை நீ நன்றாக வைத்துவிடு, நான் சென்றதற்கு பிறகாக என்னுடைய குடும்பம் நல்ல நிலையில இருக்க வேண்டும், ரோட்டில் வந்து விட கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்தாரா? என்னுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திலே வைத்துவிடு, என்னுடைய செல்வங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாரா?
என்னுடைய மரணம் என்று ஒன்று வருகிறதா? இதற்கு மேலாக உன்னுடைய பாதையை செய்ய எந்த ஒரு ஜிஹாதும் இருக்கக்கூடாது என்பதாக கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கின்றாரே. எதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நன்மையை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நன்மையை நாம் இவ்வளவு விட்டுக் கொண்டிருக்கின்றோமே, இவ்வளவு நன்மைகளுக்கான நன்மையை இறைவன் வைத்திருக்கின்றானே, அந்த நன்மைகளை எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோமே என்று சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல ஒரு செல்வத்தை கொட்டிட்டு போய் அள்ளிக்கோன்னு சொன்னாலும் அல்லாம இருப்போமா? சிந்தித்து பாருங்க. தங்க மூட்டையை வந்து ஒருத்தன் கொட்டுறான், கொட்டிட்டு வந்து அள்ளிக்கோப்பா ரோட்ல வச்சு கொட்டிட்டு எல்லா மக்களும் வந்து அள்ளிக்கோன்னு சொல்லிட்டா நாம் அல்லாம இருப்போமா? அதே போன்றுதான் நன்மை. இறைவன் எவ்வளவு நன்மைகளை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான், வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம், தங்கத்தை விடுவதை போன்ற மார்க்கத்தை நாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சகாபாக்கள் எல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் தியாகம் செய்யவில்லை, இந்த மார்க்கம் விஷயத்திற்காக தியாகம் செய்கிறார்கள். அனஸ் பின் நலர் என்று சொல்லக்கூடிய தோழர் பத்ர போரில் இவர் கலந்துக்கல. உடனே ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் பத்ர போர்ல கலந்துக்கல, ஆனால் இதற்கு மேலாக இறைவன் ஒரு போர்க்களத்தை வைத்திருந்தான் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்பதை இறைவன் பார்ப்பான். அந்த போர்க்களத்திலே நான் எப்படி போரிடுவேன் என்பதை இறைவனுடைய கண்கூடாக பார்ப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உவது போர் வருகிறது, உவது போரிலே முஸ்லிம்களுடைய படை வீழ்த்தடிக்கப்படுகிறது. அனஸ் பின் நலர் என்று சொல்லக்கூடிய தோழர் காஃபிர்களை நோக்கி செல்கிறார், போர்க்களத்திலே போடுவதற்காக முஸ்லிம்கள் எல்லாம் இரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற காஃபிர்கள் நோக்கி முற்றுகையிட்டு செல்கிறார், இறைவனிடத்தில் பிரார்த்தனை விட்டு செல்கிறார், யாரெல்லாம் என்னுடைய தோழர்களை மன்னித்தவரு, இவர்களெல்லாம் இரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கிற நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். சாஹிபின் முவாத் அவர்கள் முன்னிலையில் வருகிறார்கள், யா சாஹிபின் முவாத், சாஹிபின் முவாதே, அல் ஜன்னத்தை ரப்பி நவர், என்னுடைய தந்தையினுடைய இறைவனான அல்லாவின் மீது ஆணையாக நான் சொர்க்கத்தையே விரும்புகிறேன். இன்னி அஜீது இரியா மின் தோனி உஹத், உவாதினுடைய மலைதுவாரத்திலிருந்து ஜன்னத்தினுடைய சொர்க்கத்தினுடைய வாரையை நான் சுவாசிக்கின்றேன் என்று கூறிவிட்டு காஃபிர்களிடத்திலே சென்று போடுகிறார். அந்நேரமே வெட்டி கொல்லப்படுகிறார். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய உடலிலே பல கீறல்கள் இருந்தது, பல வெட்டு குத்துகள் இருந்தது, ஈட்டியின் மூலமாக காஃபிர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். சஹாபாக்களுடைய தியாகம் எதுவாக இருந்தது? நாம் இந்த உலகத்திலே எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், நம்முடைய உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ, எதனையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டுமோ, அதனையெல்லாம் அசாதாரணமாக சாதாரண விஷயமாக இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நேர் வழியிற்கு கொண்டு வர வேண்டும், ஏகத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும், உம்மு அபிபா செய்ததை போன்று பல ஏகத்துவ பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். அதற்கும் ஒரு நன்மை இறைவன் வைத்திருக்கின்றான், எல்லாமலிருக்கும் ஒரு நன்மை உண்டு. இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்கிற கொள்கைக்கும் நன்மை உண்டு, இந்த நன்மையும் நாம் செய்ய வேண்டும். நன்மைகள் ஏராளம் குட்டி கிடக்கிறது இந்த உலக சமுதாயத்திலே நாம் செய்வதற்கு, இந்த நன்மைகளை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். சகாபாக்களுடைய கவலைகளை பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்றாரா, அவருடைய கவலை எதுவா இருக்கு? நாம இவ்வளவு செல்வத்தை விட்டுக்கிட்டு இருக்கோமே, இவ்வளவு செல்வ வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில தவற விட்டுக்கிட்டு இருக்கோமே, இந்த செல்வங்களை எல்லாம் எவ்வாறு நாம சம்பாதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போது பணக்காரன் ஆகிறது என்பத கவலைகளை தன்னுடைய மனதில வைத்திருப்போம். உதாரணம் என்ன, சிறுபிராயத்திலிருந்து நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையோட கடைக்கு போவதா, கேட்ட பொருளை தந்தை வாங்கி தரலையா, அந்த பிள்ளையுடைய மனசை பார்த்தவங்க சொன்னான், அந்த பிள்ளையுடைய முகத்தை நம்ம பார்த்தவங்க சொன்னான், ஏதோ உலகத்தையே விட்டது மாறி, உலகத்தையே தவிக்க விட்டது மாதிரி, ஏதோ பெரிய வாழ்க்கையை போனது மாதிரியான ஒரு காட்சி அந்த அந்த பிள்ளையுடைய முகத்துல ஏற்படும். அதோட முடியுதா? ஒரு இளைஞர் பருவம் வருது, தன்னுடைய தந்தை இந்த எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டியா, உனக்கு நான் பைக்கை வாங்கி கொடுத்துடுறேன், போனை வாங்கி கொடுத்துறேன் என்று சொன்ன உடனே அந்த போனுக்காக வேண்டி படிப்பான், பைக்குக்காக வேண்டி விழுந்து விழுந்து படிப்பான், மார்க்கம் எடுப்பான். மார்க்கம் எடுத்த உடனேயே தந்தை பைக்கை வாங்கி தரணும்னு வைங்களேன், தந்தையினுடைய கையில பைக்கோட சாவி இல்லை, பார்க்கலன்னு சொன்னா அந்த மனிதனுடைய நிலை, அந்த இளைஞனோட நிலை எதை நோக்கி செல்லும்? தற்கொலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதோட முடியுதா? ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, அந்த மனிதனுடைய கவலை எதை நோக்கி இருக்கும்? என்னுடைய குடும்பத்தை எவ்வாறாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ந்து விட வேண்டும், என்னுடைய குடும்பத்தை எவ்வாறாவது ஒரு நல்ல நிலைமைக்கு நான் தள்ளிவிட வேண்டும், நான் சென்றதற்கு பிறகாக என்னுடைய குடும்பம் நடுத்தெருவிற்கு சென்றுவிடக் கூடாது என்கிற ஒரு விஷயத்தினை அந்த மனிதன் நினைவில் வைத்திருப்பார். அந்த மனிதனுடைய கவலை இப்படி இருக்கும். ஆனால் ஒரு முதுமையினுடைய பருவத்தினுடைய கவலை எடுத்து பாருங்க,
எல்லாட்டையும் நல்லா பேசுறாங்களே, எல்லாட்டையும் நல்லா பழகிறாங்களே, இவர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நம்ம இடத்துல சொல்ல மாட்டாங்களே, இவர்களிடத்தில் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்ம இடத்துல காட்ட மாட்டாங்க என்கிற கவலை அவருடைய மனதில் இருக்கும். இப்படி சிறு பிராயத்தில் இருந்து முழு பிராயம் முறையும் எதனா நம்ம எதிர்பார்த்தாலும் எல்லாவற்றுக்குள்ளையும் இந்த உலக ஆசாபாசத்தினுடைய கவலை நிறைந்து கிடக்கிறது. இந்த அவக ஆசாபாசத்தினுடைய கவலைகளை நிரப்பி வைத்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய கவலைகள், ரசுல்லாவுடைய கவலைகள் எதை நோக்கி இருந்தது? நாம இந்த உலகத்தில் ஒரு நன்மையை செய்து வைத்திருக்கின்றோம், அந்த நன்மைக்காக இறைவன் மறுமையிலே அதற்கான கூலிகளை எழுதியிருக்கின்றானா? இறைவன் அந்த மறுமையிலே அந்த கூலிகளை நிரப்பி வைத்திருக்கின்றான் என்பதை நோக்கி கவலைப்பட்டார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் அபுஃப்ராஸ் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை, கத்தர் மண்டலம். பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. நோன்பு நோக்கிற நிலையிலே இருக்கின்றார். நோன்பு துறப்பதற்கான இஃப்தாருக்கான பொருள்கள் வந்து முன்னால் வைக்கப்படுகிறது. அதனை பார்த்து விட்டு அந்த தோழர் கூறுகிறார், மிஸ்ஹாப் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் என்னை விட சிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் இறைவன் அவருடைய மறுமை வாழ்க்கையை நல்லையில் வைத்திருக்கின்றான். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவரும் என்னை விட சிறந்தவராக இருக்கின்றார். அவருடைய நிலையையும் இறைவன் நல்ல நிலையாக வைத்திருக்கின்றான். நான் எனக்கு என்ன கவலை தெரியுமா? இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதற்கான கூலியை எல்லாம், இதற்கான இன்பங்களை எல்லாம் இறைவன் இந்த உலகத்திலே எனக்கு காட்டிவிட்டு நாளை மறுமையிலே என்னை விட்டு விடுவானோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது என்று நோன்பு திறக்காமல் எபுகி ஹத்தா திறக்கத்தாம் தன்னுடைய உணவை விட்டுவிட்டு அழுது கொண்டு கதறி கொண்டு செல்கிறார். கவலை எதை நோக்கி இருந்தது? கவலை எதை நோக்கி பார்த்தார்கள்? நன்மையை செய்துவிட்டு அந்த நன்மைக்கான கூலி நமக்கு கிடைக்குமா? நன்மையை இறைவன் நாளை மறுமை வாழ்க்கையில எழுதுவானா என்பதை நோக்கி சஹாபாக்களுடைய கவலை இருந்து விட்டிருக்க, நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், நன்மையே செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையிற்காக கவலைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் நன்மையை செய்துவிட்டதற்கான கவலையை பட்டார்களே, நம்முடைய கவலை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம், பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவத்திற்கெல்லாம் இறைவன் நாளே மறுமையிலே நம்மை பிடிப்பானே, அந்த தவறுகளை நம்மீது போடுவானே. அதற்காக நாம் இந்த உலகத்திலேயே பாவ மன்னிப்புகளை கேட்டோமா? அந்த பாவ மன்னிப்புக்கும் ஒரு நன்மை உண்டு, என்ன தெரியுமா? அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நாம் இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். எல்லாரும் அறிந்த ஒரு செய்திதான். நபிரார் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் பாறைவனத்திலே சிக்கி கொண்டார். அந்த மனிதனுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது, திரும்ப அந்த ஒட்டகம் கிடைச்சதுன்னு சொன்னா எந்த அளவிற்கு அவர் சந்தோஷப்படுவாரோ, மகிழ்ச்சி அடைவாரோ, அதற்கும் அதிகமாக இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நபிரார் அவர்கள் கூறிய ஒரு செய்தி. பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலமாகவும் இறைவன் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான். நன்மை என்றால் சாதாரண நன்மை இல்ல, இறைவனை சந்தோஷப்படுத்துற என்று சொன்னால் சாதாரண காரியமா? இந்த அகிலத்தை படைத்து அதிலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு என்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இரட்சகன், அவனை மகிழ்ச்சி படுத்துவது என்றால் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த பாவம் பண்ணியிருப்பதற்கும் ஒரு நன்மை இறைவன் வைத்திருக்கிறான் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விடுகிறார், விபச்சாரத்தை மேற்கொள்கிறார். நபிகளிடத்திலே வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உபச்சாரம் செய்து விட்டேன், பெரிய பாவ செயலே, பாவ திட்டத்தை நான் தீட்டி விட்டேன் என்று கூறுகிறார். நபிகளார் கூறுகிறார்கள், அவ்வாறு போய் சென்றுடு, நீ ஏதோ முத்தம் கொடுத்திருப்பா, கட்டி பிடிச்சிருப்பாம் என்று சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. மறுபடியும் வருகிறார், அதே போன்று கூறுகிறார்கள். மூன்றாவது முறையாக வருகிறார், அதே போன்று கூறி அனுப்பி விடுகிறார்கள். நான்காவது முறையாக வந்து விடுகிறார். நபிகளார் அவர்கள் கூறிவிட்ட மறுபுறத்திலே அவர் கூறுகிறார், நான் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன், பாவ செயல்களில் நான் ஈடுபட்டு விட்டேன், அல்லாஹ்வின் தூதரே என்று நபிகளார் இடத்திலே கதறுகிறார் அந்த தோழர். அடுத்த நொடியாக நபிகளார் அந்த தோழருக்கு அந்த கல்லடி தண்டனையை வழங்குகிறார்கள், தண்டனையை பூர்த்தி செய்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஒரு பெண்மணி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், பாவ செயலை நான் ஈடுபட்டு விட்டேன் என்று கூறுகிறார்கள். நபிகளார் அவர்கள் மாயத்திற்கு செய்ததை போன்றே செய்கிறார்கள். அந்த தோழியர் கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மாயிதிற்கு செய்ததை போன என்னிடத்தில் செய்ய நினைக்கின்றீர்களா? மாயிதி எப்படி வந்தாரோ அவரை அனுப்பி வைத்தீர்களோ அதே போன்று என்னையும் அனுப்பி வைக்க நினைக்கின்றீர்களா என்று கூறுகிறார்கள். நபிகளார் அவர்கள் அந்த பெண்ணிற்கும் தண்டனையை வழங்குகிறார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் கல்லை தூக்கி எறிகிறார்கள். கல்லை தூக்கி எறிந்த அடுத்த மாத்திரத்திலேயே அந்த பெண்ணினுடைய ரத்தம் அவர்கள் மீது தெரிக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், இப்படிப்பட்ட விபச்சாரியினுடைய ரத்தம் என் மீது தெரிக்க வேண்டுமா? எவ்வளவு இழிவான ஒரு செயல் என்று அந்த பெண்ணை சபிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது.
அடுத்த நிமிடமே நபியார் அவர்கள் கூறுகிறார்கள், ஹாலிதே ஹல் நிறுத்திவிடு, இந்த பெண்மணி அழகிய முறையிலே பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டார், இந்த பெண்மணியினுடைய பாவம் மன்னிப்பை பாருங்கள் என்று நபியார் அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். பாவம் மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் உயிரே போகும் என்று தெரிந்ததற்கு பிறகும் பாவம் மன்னிப்பை நாம் கேட்டோம் என்று சொன்னால், இந்த பாவத்திற்கு நமக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை மாய்த்து விடுவார்கள் என்று தெரிந்ததும் கூட தன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்பதற்காக வந்து நின்றார்கள். அந்த நன்மையை அவர்கள் அறிந்தார்கள், அந்த பாவ செயல்களினுடைய வெளிச்சத்தை அவர்கள் பார்த்தார்கள். நம்முடைய உலகத்திலே ஒரு மனிதனும் பாவத்தை நான் செய்வதே கிடையாது, இந்த உலகத்திலே நான் செய்வது முழுவதுமாக நன்மையாக அமைகிறது என்று எவரும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்களை நாம் மேற்கொண்டிருப்போம், அந்த பாவத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மை எப்படி இருக்கிறதோ அதே போன்று பாவ மன்னிப்புக்கும் நன்மை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது முழுமையாக ஆசாபாசத்தையே பின்பற்றி வாழாமல், இந்த உலகத்திற்காகவே தன்னை தியாகம் செய்து விடாமல் மறுமை வாழ்க்கைக்காக கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே மறுமை வாழ்க்கையிலே நாம் எப்படி நிற்கப் போகிறோம் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். அதற்காக என்னுடைய தியாகங்களை செலுத்த வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். டிஎன்டிஜேவின் அனைத்து சமுதாய மற்றும் மார்க்க பணிகள் சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் மஸ்கட் மண்டல வாதி கபீர் கிளை கொள்கை சகோதரர்கள், இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார் தூத்துக்குடி, இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் படப்பை கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم. பொருளாதாரம் என்பது அதிக மகிழ்ச்சியை தராது. அதுக்கு ரஹீம் அண்ணன் கூட எங்க சைடே சேம் கோல் அடிச்சிட்டாங்க. ஸ்வீட் மாதிரி தான் அது. ஸ்வீட் இல்லாம மதியம் சாப்பிட்ட பிரியாணியின் டேஸ்டா தான் இருந்துச்சு. பொருளாதாரம் இல்லாம குரான் ஹதீஸின் அடிப்படையில பொருளாதாரம் செல்வம் என்பது தேவை என்பதை நம்ம நிலைநாட்டி இருக்கிறோம். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க புரிந்து கொண்ட மாதிரி தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம மக்கள் என்னன்னா எங்க பக்கம் வந்து வசனத்துக்கு மட்டும்தான் போனை பார்த்தாங்க, ஆனா அங்க நிறைய பேர் கையில பார்த்தா போனு, அது என்னன்னு டைப் பண்ணிட்டு முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேரா வந்திருக்காங்க போல் தெரியுது. பார்த்து 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 சொல்றதாவே தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எந்த அளவுக்குன்னா ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு சிறந்த கல்வி நிலையத்தில் பிள்ளைய சேர்க்கணும்னா பணம் வேணும் அப்படின்னு. சிறந்த கல்விக்கு தரமான கல்விக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் நாம சாதித்து காட்டுவோம், நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இங்க வந்து பணம் இருந்தா தான் பிள்ளைய படிக்க வைக்க முடியும்னு அதற்கு மாற்றமான கருத்து. இன்னொருத்தர் சொல்றாரு, நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அதிக அதிகமா ரசூலுல்லாஹ் ஒரு பேர்ச்சம்பள துண்டையா தர்மம் செய்யுங்கன்னு குறைந்த அளவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயம் அதிகமா பண்ணலாமா? அதிகமா பண்ணலாம், இரு நம்ம வசதிக்கு ஏற்ப. அவர்களுடைய வாதம் எப்படி இருக்குன்னா, பொருளாதாரம் அதிகமா படைத்தவர்கள் மட்டும்தான் தர்மம் செய்ய முடியும், நம்மால் செய்ய முடியாதுன்ற மாதிரி வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் என்பது அதிக மகிழ்ச்சியை தராது. அதுக்கு ரஹீம் அண்ணன் கூட எங்க சைடே சேம் கோல் அடிச்சிட்டாங்க. ஸ்வீட் மாதிரி தான் அது. ஸ்வீட் இல்லாம மதியம் சாப்பிட்ட பிரியாணியின் டேஸ்டா தான் இருந்துச்சு. பொருளாதாரம் இல்லாம அப்போ என்ன அப்படின்னா, 1992 ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடும் போது என்ன செய்யறாருன்னா, அவர் கொஞ்சம் தூரம் ஓடணுன்னே அவர் காலில் சுளுக்கு ஏற்படுது. அதற்கு முன்னாடி அவர் நாடு அளவில் நடந்த எல்லா போட்டியிலையும் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அவர் பேர் டெரக் ரேமாண்ட். அவர் என்ன செய்யறாரு, அவர் சுளுக்கு வந்தோடனே கீழே விழுந்துடுறாரு. மருத்துவர்கள் வந்து முதலுதவி செய்யறாங்க. முதலுதவி செஞ்சுட்டு உங்களால் ஓட முடியாது தொடர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த போட்டியை நான் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நொண்டி நோய் தாங்கி தாங்கி ஓடுறாரு. அப்போ நிறைய பேர் தடுக்கிறாங்க, ஓடாதீங்கன்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. அப்போ அந்த மக்கள் ஆடியன்ஸ் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வயதானவர் ஓடி வராரு. அவரை செக்யூரிட்டிலாம் தடுப்பாங்க. அவர் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து, அவர் இவருடைய தந்தை, அவர் வந்து ஓட வேணான்னு அறிவுரை சொல்லுவார். அப்போ அவர் அழுவார், இல்லை நான் வந்து வெற்றி பெறலனாலும் இந்த டாஸ்கை நான் முடிக்கணும்னு. அப்போ அந்த தந்தை என்ன செய்வார், அப்போ நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு தன்னுடைய மகனுடைய கையை தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி அந்த அந்த ஓட்ட பந்தயத்தை நிறைவு செய்வாங்க. அதற்காக அந்த ஒலிம்பிக்ல என்ன செய்யறாங்க, ஒலிம்பிக்ல இல்லாத ஒரு பதக்கத்தை, ஹியூமனிட்டி மனிதநேயம்னு ஒரு பதக்கம் கிடையாது, இருந்தாலும் அந்த தந்தை அதை செஞ்சதுனால அந்த பதக்கத்தை கொடுத்தாங்க.
அப்போ பொருளாதாரம் மட்டும் மகிழ்ச்சி தெரியாது, இக்கட்டான நேரத்தில் பிள்ளைகள் நிற்கும் போது அவர்களுக்கு உதவுவதும் மகிழ்ச்சி தான். பொருளாதாரம் மட்டும் தான் ஜாபீர் அலிலானு செல்வந்தர்லாம் கிடையாது. ஆனால் அப்துல்லா அலிலாவை என்ன செய்கிறாங்க, நாளைக்கு உஹது போர் நடக்க போகுது, அதில் முதல் ஆளாக நான் தான் கொல்லப்படுவேன் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் உன்ட்ட சில விஷயங்களை சொல்ல எனக்கு சில கடன் இருக்கு, அந்த கடனை நீ எனக்காக தீர்க்கணும், உனக்கு நான் சில சகோதரிகளை விட்டுட்டு போறேன், அவங்களை நீ கரை சேர்க்கணும். அப்ப இதெல்லாம் ஜாபீர் அலிலானு செல்வந்தரா இருந்து தான் செஞ்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க, கடனை அடைக்க முடியல, கடனாளிகள் தொல்லை பண்ணணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டாங்க. ஓ, செல்வந்தர்கள் மட்டும்தான் உறவினர்களை காக்க முடியும், செல்வந்தர்கள் தான் எல்லாம் செய்ய முடியும்ன்ற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. அப்ப உறவினர்களை பேணுவதற்கு செல்வம் முக்கியம் இல்லை, அப்போ அந்த மனம் புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தான் இருக்கணும். அதை புரிந்து கொள்ளாம தான் காலையில இருந்து என்ன செய்யறாங்க, வாதம் வச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்கணும். காலையில இருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முகநூல்ல படித்த ஒரு செய்தி, ஒரு மருத்துவர் பதிஞ்சிருக்காரு, அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் இறந்துட்டாங்க, ஒரு மனைவி, அந்த வீட்டுக்கு அந்த மருத்துவர் போறாரு. போனா அந்த பெண்ணுடைய கணவர் சொல்றாரு, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போ அந்த மருத்துவருக்கு பெரிய ஆச்சரியம், அவர் கேட்கிறாரு, நல்லா இருந்தாங்களா, 4 ஆண்டுகளாக உங்க மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த கணவருக்கு பெரிய அதிர்ச்சி, அவருக்கு அது வரைக்கும் தெரியல. அவர் அழுகிறாரு மருத்துவர்கிட்ட, சொல்லி பல முறை என்னுடைய மனைவி உங்கள்கிட்ட நான் பேசணும், மனம் விட்டு பேசணும், எனக்கு நேரம் ஒதுக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க, நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுலயே மூழ்கி கிடந்தேன், நான் அவளுக்காக நேரம் ஒதுக்கல, அப்ப இதை சொல்லத்தான் அவ என்கிட்ட நேரம் கேட்டிருப்பான்னு சொல்லி அந்த கணவர் அழுதாருன்னு சொல்லி அந்த மருத்துவர் என்ன செய்யறாங்க, முகநூல்ல பதிவு செய்யறாங்க. அப்ப பொருளாதாரத்திலேயே மூழ்கி கிடந்தோம்னு சொன்னா நம்முடைய மகிழ்ச்சியை போக்கத்தான் செய்யும். அப்ப நம் மனைவி, அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்வது, ஒரு இக்கட்டான சூழல்ல உதவுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹி வந்தவன பதறி போய் ஓடி வரும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்றாங்களே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எனக்கு நேரம் ஒதுக்குனாங்க கனவு அப்படின்னு முன்னாடி சொன்னாங்களே, அதுதான் மகிழ்ச்சி. இப்போ குடும்பத்தாரை புரிந்து கொண்டு அவருடைய கஷ்டங்களை போக்குவது தான் மகிழ்ச்சியே தவிர பொருளாதாரம் மகிழ்ச்சி இல்லை, அதுவும் ஒரு அங்கம். ஸ்வீட் ரஹீம் அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்வீட் தான், அது பிரியாணி கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் பாருங்களேன். சரி, அதாவது நல்ல நல்ல அழகாக அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, உறவுகள் வந்து நல்ல புரிந்து கொண்டு எந்த அளவுக்குனா விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய தன்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு தகப்பனார் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு உதவி செஞ்சார், அதே மாதிரி மற்றவர்களும் எல்லாமே அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அது மாதிரி இருந்தால், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் உதவியாக இருந்தார்களோ, அது மாதிரி வந்து உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்தால், பொருளாதாரம் என்னங்க, பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, உதவி செய்யக்கூடிய மனப்பன்மை என்பது பொருளாதாரத்தை விட மேன்மையானது அப்படிங்கிறத அழகான முறையில் சொன்னாங்க. நம்ம இந்த விவாதத்தில் யதார்த்தமான நிலையிலிருந்து தான் நம்ம பேசி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம வாழ்நாள் இத்தனை நாள் சந்தித்த சம்பவங்களை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு கருத்து பேசுகிறதா இருந்தாலும் நம்ம வாழ்நாளில் கடந்து வந்த சமூகங்களை நினைவு கொடுத்து பார்க்கணும். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வாழக்கூடிய தற்சமயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு நினச்சி பாருங்க. எங்கள் பகுதியில் எடுத்துக்கோங்க, நான் மதுரை பகுதியில் இருக்கிறேன், எங்கள் பகுதியில் சமூக சூழலில் வாழும் பொழுது ஒரு மனிதன் தன் பெற்றோரை பேணி காக்கணும், சொந்த பந்தத்தை பேணி காக்கணும், மனைவி மக்களை பேணி காக்கணும். ஒரு மனிதன் வந்து தன் பெற்றோரை இழந்துடுறான், ஒரு பெற்றோரை ஒரு மனிதனை இழந்துடுறான். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதன் இறந்து போயிட்டானா, அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுறவோட சிரமம் பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. இயல்பாகவே ஒரு வாப்பா வந்து மௌத்தா போயிட்டாங்கன்னா அந்த வாப்பாவை அடக்கம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகுது தெரியுமா, எங்கள் பகுதியிலலாம் ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணுறதுக்கு மட்டுமே 13,000-14,000 செலவாகுது. நம்ம ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசா அடக்கம் பண்ணும் போது கஃன் துணி பத்தலை, புல்லை வச்சு கட்டலான்னு அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த வாய்ப்புகளே கிடையாது. இப்போ என்ன வாய்ப்புகள், முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை சார்ந்து மட்டும்தான் அந்த மனிதன் நிற்கிறான். இன்னொன்று என்னன்னா, ஒரு சமூகம் பலப்படுவதே முதல் நிலை என்ன அவங்க கொள்கை, இரண்டாவது நிலை அந்த சமூகம் பலப்படுவதே பொருளாதாரம் தான். நம்ம சமூகம் பலவீனமாக இருக்கிறதே என்ன நிலை தெரியுமா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை தான். சுதந்திர போராட்ட காலத்தில் இங்கிலீஷ் படித்தா ஹராம்னு அஜரத் மாதிரிலாம் சொன்னதுனால இங்கிலீஷ் படிக்காம தவிர்த்து கொண்டோம். இப்போ என்ன நிலையா மாறி போயிருது, கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை அதிகமாக பொருளாதாரம் சமைச்சா நம்ம வழிகட்டு போயிடும் என்ற மனநிலை. ஆனால் அந்த மனநிலையே வரக்கூடாது. பொருளாதாரம் தன் குடும்பத்துக்கார் மட்டும் கிடையாது, சமூகத்தை பலப்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை தூக்கி நம்ம ஓடணும். நம்ம சமுதாய பணிகள் செய்வதற்கும் பொருளாதார தேவை. அதனால பொருளாதாரத்தை புறந்தள்ளிட்டு நம்ம எந்த பணிகளும் செய்யறது ரொம்ப சிரமம். பொருளாதாரம் முக்கியம் என்ற மனநிலையில நம்ம வாழ்க்கையை பயணிக்கணும். புரிந்து கொள்ளும் மனம் வேணும் அப்படின்றவங்களை அந்த டாபிக்ல பேசக்கூடிய சகோதரர்களை பார்க்கும்போது
குரான் ஹதீஸின் அடிப்படையில் பொருளாதாரம் செல்வம் என்பது தேவை என்பதை நம்ம நிலைநாட்டி இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க புரிந்து கொண்ட மாதிரி தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னன்னா வந்து எல்லா நிலையிலும் வந்து பொருளாதாரம் என்பது தேவை என்பது தான் யதார்த்தம். அதில் இன்னொரு பார்வை அவங்க பார்க்க மாட்டுறாங்க. அதாவது பொருந்து கொள்ளும் மனம் வேணும் அப்படின்ற தலைப்பில் பேசுறதுனால பொருளாதாரத்தால் விளையக்கூடிய நன்மைகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பாருங்க. நம்ம ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம். பொருளாதாரம் இருப்பதால் தான் பிள்ளைக்குடைய அந்த கல்வி கிடைக்கிறது. ஆரம்பத்துல இருந்து நீங்க பாருங்களேன், பிரசவத்தில இருந்து ஆரம்பிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, பணம் இல்லாம நடக்குதா? காசு இல்லாம, பணம் இல்லாம எந்த ஒண்ணு நடக்கலையே. பிள்ளை பேர்ல இருந்து பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க, இதெல்லாம் யதார்த்தம். ஒவ்வொரு சகோதரர்களும் சந்திக்கக்கூடியது இந்த நிகழ்ச்சிக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி பிள்ளைய கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்கறது, அதே மாதிரி வந்து திருமணம் செய்வது, பெற்றோர்களை வந்து பராமரிக்கிறது, அவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பது. நான் என்ன கேட்கிறேன், பிள்ளையோட பெற்றோர்களோட உட்கார்ந்து அனுதினமும் 24 மணி நேரம் நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா போதுமா? பேசணும் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களை மற்ற செலவுக்கு பராமரிப்பதற்கு நமக்கு வந்து உழைக்க தானே செய்யணும், காசு போன தேவைதானே. கொரோனா காலகட்டத்தில் பேசிக்கிட்டே இருந்து கொரோனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெளில போன தள்ளி தள்ளி விட்டு போக மாட்டேன்னு அதாவது சரியா வருமா? பொருளாதாரமா இல்லையா அப்படிங்கிறது சொல்றீங்க. பொருளாதாரத்தின் மூலமாகவும் வந்து நல்ல விதமாக பிள்ளைகளை உருவாக்க முடியும், நல்ல விதமாக சொந்தங்களை வந்து பராமரிக்க முடியும், நல்ல விதமாக பெற்றோர்களை பேண முடியும். இது எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, காசு பணம் இருந்து பொருளாதாரம் இருந்தால் தான் யோசிக்காமல் என்ன செய்வார் அவர்? எல்லா வேலைகளும் செய்வார். இறைவன் சொல்லுகிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியத்தினா குர்ரத்த அயுனை வ ஜஅல்னாலில் முத்தகீன இமாமா என்ற அடிப்படையில், இந்த அடிப்படையை இறைவன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை உணர்ந்துதான் நம்மளும் என்ன செய்யறோம், தங்களுடைய பிள்ளையை உறவினர்களை பெற்றோர்களை நல்ல விதமாக சம்பாதிச்சு நல்லா சம்பாதிச்சு அவர்களை மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை கருத்தாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது நம்ம அதாவது காலையில சொன்னாங்க, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தோம் வைங்களேன், அந்த தலைப்புக்கு குறிப்பெடுத்துட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து 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 படிக்கிறது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையிலேயே நம்ம மக்கள் என்னன்னா, எங்க பக்கம் வந்து வசனத்துக்கு மட்டும்தான் போனை பார்த்தாங்க, ஆனா அங்க நிறைய பேர் கையில பார்த்தா போனு, அது என்னன்னு டைப் பண்ணிட்டு முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேரா வந்திருக்காங்க போல் தெரியுது. பார்த்து 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 சொல்றதாவே தெரியுது. அது சில பேர்கிட்ட வந்து அந்த மாதிரியான தன்மையில நம்ம பாக்குறோம். ஒருவேளை அவங்களுக்கு மொபைலை பார்க்கறதுல மன மகிழ்ச்சி வருதா இருக்கும். ஆமா, அப்போ என்னன்னா அப்படி ஒரு தன்மையில இருக்கிறதுனால அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என்ன, காலையில இருந்தே சொல்றாங்க, மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நம்ம விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்க. இறுதியா அவங்க வந்து தர்மம் செய்வதற்கு தேவை பொருளாதாரம் சொன்னா, அதற்கு முன்பாக அதை செலவு செய்வதற்கு முன்பாக என்ன தேவைன்றத மறந்துட்டாங்க. ஏன்னா அது பொருளாதாரத்தை மட்டும் பேசுறாங்க, அதுதான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஃபித்ராவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டோம் பொருளாதாரத்தை வைத்து தான் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு நம்ம மார்க்க ரீதியாக ஏவணும், ஏவுனதின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஜக்காத்துன்ற ஒரு கடமை இருக்கு மார்க்கத்தில், ஜக்காத்தை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம், எத்தனை பேர் கொடுக்குறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த நபர்கள் தான் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களே அவங்க ஜக்காத்தை வந்து கொடுத்தார்கள் என்றால் பல குடும்பங்களை தன்னிறைவாக ஆக்கக்கூடிய தன்னிறைவாக ஆக்க முடியும். ஆனா அங்க கொடுப்பதற்கு தடுக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னு சொன்னா, கொடுப்பதற்கு உண்டான மனம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க காலையிலிருந்து சொன்னதே பணம் வேணும், பொருளாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும்னு சொன்னா, பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு உண்டான அடிப்படை காரணம் என்னவாக இருக்குன்னு சொன்னா, அது முன்னாடி அதை மனமுகந்து கொடுக்கக்கூடிய அந்த மனம் வேணும். மனம் இருந்தாத்தான் அதை வந்து பொருளாதாரத்தையும் கொடுக்க முடியும். அதற்காக பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்றத
ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு இதுல தலைப்புக்கு உட்பட்டு நம்ம இதை கலைந்து செல்லாம நாங்க உங்கள்ட்ட கோரிக்கையாக இல்லை, மார்க் அடிப்படையில வலியுறுத்தியே சொல்றோம், அந்த பொருளாதாரம் மட்டும் இருந்துடாதீங்க தயவு செய்து, மன நிறைவோடு செல்லுங்க அப்படிங்கிறாப்ல. ஒரு சின்ன பிரேக். இப்ப பணம் இல்லாதவர்கிட்ட மனம் மட்டும் இருக்கு, இப்ப எப்படி தர்மம் செய்வாரு? திக்கர் பண்ணுவாங்க, திக்கர் பண்ணிட்டே தான் உட்கார்ந்து இருக்கணும், தர்மம் செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது. அப்ப உறவுகள் என்பது மன்னிக்க வேண்டும், அதுல உள்ளத்திற்கு அதிக பங்கு இருக்கிறது, இஸ்லாம் அதை வழிகாட்டுகிறது, அது உலகிலும் அமைதியை தரும். அந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பணம் வந்து ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் எடுத்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதே மாதிரி மனம்தான் வந்து சிறந்தது, மனம் எவ்வளோ பணம் இருந்தாலும் மனம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொன்னாங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பட்டூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் வேட்மாநகரம் கிளை தூத்துக்குடி மாவட்டம். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துவா செய்யும் யுனைடெட் கிங்டம் தௌஹித் ஜமாத் UKTJ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் இரண்டு இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும், இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோடு அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்கள்லையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எது எல்லாம் கவனம் செலுத்துகிறோமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லி கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب இப்படிப்பட்ட இந்த சேவைகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யத்தீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி தான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது, அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹித் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்,
அக்கவுண்ட் நம்பர் 7882748 இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016 மன்னடி பிரான்ச் சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோபாலப்பட்டினம் கிளை புதுக்கோட்டை மாவட்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, பொருந்து கொள்ளுமா அது என்ன சொன்னீங்க? புரிந்து கொள்ளுமானமா? அது கடைசி வரைக்கும் வந்த மாதிரி தெரியல தொகுப்பாளர் அவர்களே. இதுல வரல, அவங்கள்ட்ட மொத்தத்துக்குமே வரல, காலையில இருந்து வரல, இனிமேட்டு வருமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோங்கிறது புரிஞ்சிக்கணும்ல முதல்ல. அதை புரிஞ்சுக்கிற மனசு வந்து புரிஞ்சிக்க கூடாதுன்ற முடிவுல வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்கிற மனசு வேணும்ன்றாங்களே ஒழிய நம்ம என்ன சொல்ல வரோங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்க சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க நல்லா தெரியும், மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க என்ன சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன். நாங்க வந்து பணம் மட்டும்தான் வேணும், எந்த விதமான மன பந்தம் பாசம் எதுவுமே வேணாம், பணம் 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 இதுதான் வேணும் அப்படின்னு நாங்க சொல்லுவதாக புரிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல மிக தெளிவாக சொல்லியாச்சு, குடும்ப மகிழ்ச்சிக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், இவை அனைத்தையுமே மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு மனம் வேண்டும், நல்ல மனம், புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வேண்டும். ஆனால் பெரு மகிழ்ச்சிக்கு பொருளாதாரம் வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னாதான் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கறது. இல்ல, இது வேணும், பெருசா வேணுங்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வந்து முடிக்கிறேன். இப்ப வந்து தர்மம் செய்யணும், அதுக்கு மனம் வேணுங்கிறாங்க. தர்மம் செய்யறதுக்கு மனம் இருந்தா தானே தர்மம் செய்யணுங்கிறாங்க. இப்ப பணம் இல்லாவர்கிட்ட மனம் மட்டும் இருக்கு, எப்படி தர்மம் செய்வாரு? திக்கர் பண்ணுவாங்க, திக்கர் பண்ணிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருக்கணும். தர்மம் செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது. அப்ப எங்க நாங்க என்ன சொல்றோம், மனம் வேணும்னு சொல்லிட்டோம். இப்ப பொருளாதாரமும் இருக்கு, இப்ப தர்மம் செய்யற வேலை நடக்குமா இல்லையா? ரெண்டு வேலை நடக்குதுல்ல, ரெண்டுமே நடக்குது. அவங்களுடைய கான்செப்ட்ல ஒண்ணுதான் நடக்குது, தர்மம் செய்யணும் மனம் இருக்கு, தங்கச்சிக்கு கொடுக்கணும் மனம் இருக்கு, அண்ணனுக்கு கொடுக்கணும் மனம் இருக்கு, உறவுகளுக்கு சோறு போடணும் மனம் இருக்கு, பணம் இல்லையே. நாங்க என்ன சொல்றோம், நீ சொல்ற எல்லா நீங்க சொல்லக்கூடிய அனைத்து வாதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த மனமும் வேண்டும், செய்வதற்கு பணமும் வேண்டும் என்று சொல்லும் போது நாங்கள் தர்மம் செய்யறோம், ஜகாத்து கொடுக்கறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், எல்லா விதமான நன்மைகளையும் உறவுகளை அனுசரிக்கிறோம். இப்படி அந்த மனமும் பணமும் ஒன்று சேரும் போது அது அருள் பெற்ற ஒன்றாக ஆகிவிடுகின்றது என்கின்ற கருத்தை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளாத இந்த சகோதரர்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன். குடும்ப உறவுக்கு பெரிதும் காரணம் மகிழ்ச்சியான, அந்த மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கு மனம்தான் முக்கிய காரணம். இது வந்து அல்லாஹ் குர்ஆனில் வந்து திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி, உறவு விஷயங்களை நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டுறான். இப்போ இரத்த உறவு, திருமண உறவு, ரெண்டு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் இணைக்கப்பட வேண்டிய விஷயங்களை இணைத்து கொள்வார்கள், அதாவது உறவுகளை இணைச்சிக்கிடுவாங்க, அந்த பண்பை வளர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் மூமின்களுடைய பண்பாக அதை சொல்லி காட்டுறான். இணைக்கும் போது தான் அதில் ஒரு மகிழ்ச்சி வரும். இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த நம்ம நீங்கள் 90% குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய அந்த சூழலும், பின்னால் அவங்க கல்யாணம் முடிஞ்சு குழு குழுவாக மாறிடுறாங்களா அவங்க ஒரு பிள்ளைகளை, அதுக்கு பிறகு ஆகும்போது நிறைய சூழல்கள் மாறி விடுக்கிறது, எதிரி மாதிரி மாறிக்கிடுறாங்க. சின்ன வயசில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிடுவாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க, கோழிக்காய் விளையாண்டுக்கிடுவாங்க, குச்சிக்கம்பு விளையாண்டுக்கிடுவாங்க, பாசமாக ஓடிக்கிடுவாங்க, கிரிக்கெட் விளையாண்டுக்கிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் பின்னால் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் வளரக்கூடிய நேரத்தில் யாரோ எதிரியோ பகையோ போல மாறிக்கொள்கிறார்கள். இப்போ இதில் வந்து மாறுறதுல கொள்கை ரீதியான மாற்றமாக இருந்தால் அது ஒரு கணக்கு. கொள்கை ரீதி தர்கா போகிறான், தரிக்கா போகிறான், அவன் வந்து மத மாற்றத்துக்கு போயிட்டான், இப்படியான உறவுகள் பிளவுகளாக இருந்தால் அது ஒரு கணக்கு. ஆனால் சமுதாயத்தில் பிளவுகள், உறவு பிளவுகள் எப்படி நடக்கிறது? என் கல்யாணத்தில் கூப்பிடுற மாதிரி கூப்பிடலை,
மதியாதார் வீட்டில் மிதியாது, வரக்கூடாது, திருமணத்துக்கு வரக்கூடாது, என்ன கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டானா, என்ன அழைக்கிற மாதிரி அழைச்சாடா, இப்படின்னு சொல்லி அற்பமான காரணங்களால உறவுகள், அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ எல்லா உறவுகளும் பிரிந்து கிடக்கிறதா இல்லையா? இந்த அடிப்படை காரணத்தை சரி செய்வதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள், கோபத்தை மென்று மெழுங்குவார்கள். மக்களை மன்னிக்கணும். பழைய ஹிஸ்டிகளா இருந்தா டெலிட் பண்ணிட வேண்டியதான். இவர் மட்டும் செல்போன்ல என்ன செய்வாரா, டெலிட் பண்ணுவாரா, குப்பைத்தட்டில தள்ளுவாரா, தேவையில்லாத இது பண்ணுவாரா, கடையா இருந்தா சுத்தம் படுத்துவாரா, ஒண்ணுக்கு பத்து போற உள்ளத்துல உள்ளது மட்டும் அஞ்சு வருஷம், பத்து வருஷம், ஏழு வருஷம், எட்டு வருஷம் குப்பை சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாரா? அப்படிங்கும் போது உங்களுக்கு மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் இருந்தால் தான் உறவுகள் என்ன செய்யும், வளரும். அப்ப இது மனசுல வருதா பணத்துல வருதா? பணம் இருக்கு, சொந்தக்காரர் இருக்கிறாரு, அப்ப உனக்கு எவ்வளவு தேவை, அஞ்சு லட்சம், இந்த பிடிப்பா அந்த வளர்ந்துருமா, இந்த உனக்கு எப்ப ரெண்டு லட்சம், அந்த பாசம் வந்துருமா? பாசங்கிறது எப்படி வரும்? அந்த உறவுகள் சரியான முறையில நீங்க நடுவுறவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பேசணும், வைக்கணும், அப்படிலாம் நீங்க சொன்னீங்கல்ல, அதே போலதான் உறவுகள் வளருவதற்கு மிகப்பெரிய காரணம் என்பது மனதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. முந்தைய காலத்தில் அறியாமை காலத்தில் உள்ள விஷயங்கள்ல பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னாங்க. யாருக்கோ எந்த சமுதாயத்தையோ மன்னிக்க சொன்ன இறை தூதர் ஒரு பேருரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் சொந்தங்கள்ல வந்து பழிக்கு பழியா வாங்கணும், அன்னைக்கு அதை சொன்னாரு சொல்லிட்டு போறாரு, அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், அக்கா அதை சொன்னாங்க, ஏன் அக்கா தானப்பா, ஏன் தங்கச்சி தானே, ஏன் தம்பி தானே, இப்படிங்கிற ஒரு நிலை வரணுமா இல்லையா? திருமணங்கள், திருமணம், மண்டப திருமணம் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. மண்டப திருமணங்கள்ல வந்து என்ன செய்யறது, உறவுகளை பேணுறாங்கிறாங்க. அது உறவுகளை பேணுற மாதிரியா இருக்குது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து காரி காரி என்ன செய்யறான், துப்புறான், சாப்பாடு போட்டானா, கத்திரிக்காய் சரியா போட்டானாங்கிறான். அப்போ உறவுகள் என்பது மன்னிக்க வேண்டும், அதுல உள்ளத்திற்கு அதிக பங்கு இருக்கிறது, இஸ்லாம் அதை வழிகாட்டுகிறது, அது உலகிலும் அமைதியை தரும், மறுமையிலும் வெற்றியை தரும். அப்படியான ஒரு செய்தியை நாங்கள் பதிவைத்துக் கொள்ளலாம். அருமையான கருத்துக்களை இரண்டு தரப்பினர்களும் ரொம்ப அற்புதமாக காலையிலிருந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொன்னாங்க. உறவுகள் ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம் அப்படின்னு இரண்டு தரப்புல உள்ள விஷயங்களும் இருந்தாலும் குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பணம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, நிறைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸெல்லாம் எடுத்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதேமாரி மனம்தான் வந்து சிறந்தது, மனம் எவ்வளோ பணம் இருந்தாலும் மனம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொன்னாங்க. இப்போ திருமணம் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த திருமணத்துக்கு முன்னால் பணம் இருக்குதா, அது இருக்கா எல்லாம் கேட்குறாங்க. திருமணம் முடிஞ்சோடனே என்னது ஓதுறோம், பாரக் அல்லாஹுலக்க, ஓ பாரக்க அலைக்க, ஓ ஜமா பைனகுமா ஃபி ஹைர், அல்லாஹ் அகத்திலையும் புகத்திலையும் உங்களுக்கு அருளை ஏற்படுத்துவானாக. அப்போ அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வந்து தேவைப்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தை செலக்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயத்த சொன்னவங்க அதே நிலை மாறுது. திருமணத்துக்கு பிறகு உடனே நம்ம அந்த துவா என்ன ஓதுறோம்னா, அகத்திலையும் புகத்திலையும் அல்லாஹ் அருளை ஏற்படுத்தட்டும், நல்ல காரியங்களில் அவங்கள ஒன்று சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த துவாவை நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் பொருளாதாரம் தேவை என்ற ஒரு நிலை இருந்தாலும் அந்த கல்யாணம் திருமணத்திற்கு பிறகு அவங்க செல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அருள், அல்லாஹ்வுடைய அருளான மன அமைதியும் தேவை. ரெண்டும் இருந்தால் தான் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர் பிள்ளைகள் இவர்களை குறித்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும். அதில் குர்ஆனில் எல்லாம் அழகாக அற்புதமாக சொல்கிறாங்க. லுக்மான் என்ற நல்லடியார் அழகான உபதேசம் செய்தார், அந்த உபதேசம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு அழகான உபதேசம், பணிவாக நட, நீ பெருமையாக நடக்காத, பெருமை கொள்ளும் ஆணவம் கொள்ளக்கூடிய அல்லாஹ் விரும்ப மாட்டான், கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான், ஒரு இவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள். அப்போ ஒரு பெற்றோர் தனது பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு சொன்னால் அது வந்து உபதேசம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பிள்ளைகளை வேறு இடத்துல கையேந்திர மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லுது, அது பொருளாதாரம். அதே கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உபதேசம் சொல்லு, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாய் நேரத்தில் தங்கள் பிள்ளைகளெல்லாம் அழைத்து வைத்து கொண்டு அவங்க பேசுனாங்க, எப்படி சொன்னாங்க, என் பிள்ளைகளே எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீங்க சொல்லுங்கள், அப்படி தான் கேட்டாங்க. அப்போ உபதேசம் எவ்வளோ அழகான அறிவுரைகளை பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் கொடுத்தார்கள்
அப்போ இது மனம் சார்ந்த விஷயமும் இருக்கிறது. பணமும் தேவை, மனமும் தேவை, இரண்டு விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். உறவுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை பேணி வாழுங்கள். உறவுகள் சார்ந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள். அண்டை வீட்டார்கள் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் முஸ்லீம் அல்ல. ஒரு அண்டை வீட்டார்கள் பசிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிவுறுத்தினார்கள். எப்படி அறிவுறுத்தினார்கள் தெரியுமா? அண்டை வீட்டாரை உறவுகளாக ஆக்கி விடுவார்களோ என்று வலியுறுத்துகிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக சொன்னார்கள் என்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ உறவுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த உறவுகளுக்கு வந்து பணமும் தேவை, குணமும் தேவை, ரெண்டுமே தேவைப்படுது. சில இடங்களில் அந்த உறவுகள் பணத்தை விரும்பக்கூடிய மக்கள் நிலையில் இருக்கும்போது பணத்தை செலவு பண்ணி தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அவனுக்கு உருவாகுது. இவனாக விரும்பாட்டால் கூட அந்த சூழல் அவனை உருவாக்கி கொடுக்குதுல்ல. அப்போ அவனுக்கு பொருளாதாரத்துக்கு கொண்டு போய் செலவு பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்போது அதே மாதிரி சில இடத்துல பேசி, உறவுகளுக்கு பேசி, மனம் ரீதியாக பேசக்கூடிய நிலையில் இருந்தால் உறவு மேன்மைப்படும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் அப்படி தான், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலும் அப்படி தான், சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலும் அப்படி தாங்கிறது நம்ம அழகான முறையில் இரண்டு தரப்பினர்களும் அழகான அற்புதமான வாதங்களை வைத்தார்கள். எப்படி நம்ம குர்ஆன் ஹதீஸில் இருந்து இந்த செய்திகளை நம்ம பார்த்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்படுவதற்கு தான். இது ஒரு பயனுள்ள வகையில் சமூக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNDJ மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்காக அனைத்து விதங்களிலேயும் உதவி செய்த அவர்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி இதை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாது. இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ஏகத்துவ எழுச்சிக்கு பெரிதும் காரணம் முதியவர்களா அல்லது இளைஞர்களா என்கின்ற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், இளைஞரை தான் தேடுவோம், முதியவரை தேடுவோமா? ஏகத்துவ புரட்சிக்கும் ஏகத்துவ புரட்சி என்பதும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபி தோழர் யாருன்னு கேட்டா, முதல் இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் தான். முதல் இடத்துல ஒன்னாவது நம்பர் இடத்துல யார் இருக்கிறாங்க சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்ப நான் போய் இஸ்லாம் ஜமாத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு, ஏன் எதிர்க்கணும்? மார்க்கத்துக்கு முரணா செய்றாங்க, குரானுக்கு முரணா செய்றாங்க அப்படின்னு விளங்க எப்படி விளங்க முடிஞ்சு? ஒரு இளைஞனால அந்த ஏகத்துவ கொள்கை எழுச்சிக்கு அடித்தளமாக முதல் அதை அடித்தளம் விட்டதும் இரண்டு முதியோர்கள் தான். இன்னைக்கு லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கு ஏகத்துவத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ எழுச்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு காரணமாக இருக்கிறவர்கள் முதியவர்களான நாங்கள் தான் என சொல்வதற்கு இந்த ஒரு அணியினரும், அதே போல இல்லை இல்லை மிகப்பெரிய அளவிற்கு காரணமாக நாங்கள் தான் இருக்கிறோம் என சொல்வதற்கு இப்பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அணியினர். வழிகாட்டியாக முதியோர்கள் இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ் கூட குர்ஆன்ல இருந்தீங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆதம் ஸ்டோர் பாத்திர வியாபாரம் குன்றத்தூர் சென்னை. Elite Landmark Construction. தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். Elite Landmark Construction, 50-1 Mannadi Street, Mannadi, Chennai 1. Ar Rahman Men's and Kids Collections, Dr. Besant Road near Lalitha Jewelry, Kumbakonam. Alhamdulillah Rabbil Alameen. الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்களாக வாழ்கின்றோம். நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், விதியை நம்புதல். இந்த ஆறு விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால், அதில் மறுமை நாளை நம்புதல் என்பது ஒவ்வொரு மனிதரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அங்கமாக திகழ்கின்றது. மறுமை நாளை நம்பக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொண்டு, நாம் ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக என்றாவது ஒரு நாள் நாம் இறக்கத்தான் செய்வோம் என்ற நம்பிக்கையை நம்மோடு வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் நம்மோடு வளர்த்தோம் என்று பார்த்தால் அதுதான்
நாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது கொண்டுள்ள ஈமானின் அடிப்படை விஷயத்தை சார்ந்ததாகும். இந்த மறுமை நாளை நம்புதல் என்ற விஷயத்தை பார்த்தோம் என்றால், அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து அந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களின் அடிப்படையில் வாழ்ந்து அதன் மூலமாக மரணித்து மறுமை நாளில் அதற்கேற்ப தண்டனைகளையும், அதாவது தீய செயல்கள் என்று சொன்னால் அந்த செயல்களுக்கேற்ப தண்டனைகளையும், நல்ல செயல்களை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அதற்கேற்ப நன்மைகளையும், அளப்பரிய அதாவது அளவில்லாத ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட இந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு ஒவ்வொரு வரலாறுகளின் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து காட்டியுள்ளார்கள். நன்மையான காரியங்களை செய்திருக்கும் நம்பிக்கையாளர்கள் தங்களுக்குரிய பரிசுகளை வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். தீமையான காரியங்களை செய்திருக்கும் குற்றவாளிகள் தங்களுக்குரிய தண்டனைகளை, தங்களுக்குரிய வேதனைகளை பெற்றுக்கொள்வார்கள். இந்த சின்னஞ்சிறிய அற்பமான செயல்களாக இருந்தாலும், மிகப்பெரிய மகத்தான காரியங்களாக இருந்தாலும், அனைத்திற்கும் அந்நாளில் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கும், பல்வேறு விதமான சான்றுகள் இருக்கும். இவ்வாறு நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கும் எதிராக சாட்சிகள் நிறைந்திருப்பது என்பது மறுமை நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியுள்ளான், சாட்சி கூறுவோர் மீது, சாட்சி கூறப்படுவோர் மீதும் சத்தியமாக. அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் சாட்சி கூறக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கின்றானோ அதற்கும் சாட்சி கூறப்படுபவனாக இருக்கின்றான். அதாவது இந்த மறுமை நாளை பற்றி சொன்னோம் என்று சொன்னால், மறுமை நாள் என்பது பயன் தரும் நாள், இன்னும் யுக முடிவு நாள், அழிவு நாள், இன்னும் வெற்றி அளிக்கக்கூடிய நாள், இந்த மாதிரி பல வகையான பெயர்களை கொண்டுள்ளதான் இந்த மறுமை நாள் என்பது. அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளை பற்றி சொல்லும் போது, நுஃபிஹு ஃபிஸ்ஸூர், அதாவது சூர் ஊதப்படும், இதுவே எச்சரிக்கப்பட்ட நாள், ஒவ்வொருவரும் இழுத்து செல்பவருடன் ஒரு சாட்சியுடனும் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூர் ஊதப்பட்ட நாளே மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் இழுத்து செல்பவருடன் சாட்சியுடனும் வருவார் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பக்கூடிய அந்த நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதிக்கப்படாது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்கு தண்டனையாக அதற்குரிய பரிசுகளை தருவதற்காக தான் அந்த மறுமை நாளை அல்லாஹு தஆலா நிகழ்த்தியுள்ளான். அந்த மறுமை நாளில் எந்த ஒரு மனிதனுக்கும் பேச அனுமதிக்கப்படவே மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுமாறு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்லாம். அதாவது இந்த அளவிற்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இதிலும் இந்த மறுமை நாள் என்பது, யுக முடிவு நாள் என்பது கெட்டவர்களுக்கு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் அடிப்படையில் அதற்கு முடிவு வழங்கப்படும். நாம் இந்த உலகத்தில் உண்மையாளராக, நாம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக, நற்செயலை செய்யக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு மறுமை நாளில் நல்ல ஒரு கூலியாக இருக்கப்படும். அதாவது அல்லாஹு தஆலா சொல்றான், கிதாப் وَجِيعَ بِالنَّبِيِّينَ وَالشُّهَدَاءِ وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ وَهُمْ لَا يُظْلَمُونَ. பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும், பதிவு புத்தகம் முன்வைக்கப்படும், நபிமார்கள் மற்றும் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களிடையே நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் கூறி காட்டியுள்ளான், பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும், பதிவு புத்தகம் முன்வைக்கப்படும், நபிமார்கள் மற்றும் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களிடையே நியாய தீர்ப்பு நாள் வழங்கப்படும், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அதாவது நபிமார்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் எந்த நேரத்திலும் எப்போதும் பொய் பேசினது கிடையாது. அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய இறை கட்டளையை மட்டுமே மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார்கள். எவருக்கும் அங்கே அநீதி இழைக்கப்படாது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாம் எந்த நற்செயல் புரிகின்றோமோ, எந்த செயல்கள் செய்கின்றோமோ, அதற்கு ஏற்பார்போல் நமக்கு வந்து அந்த மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்படும். அதாவது நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன். எந்த ஒரு உறக்கம், ஓய்வு, கவலை, துக்கம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் நம்மை முழுவதும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் மனிதனுக்கு ஒரு முதல் சாட்சியாளனாக இருப்பான். நாம் இந்த உலகத்தில் எந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயலுக்கேற்ப நமக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்சி அவசியமாக இருக்கின்றது. நாம் நல்லது செய்தோமா, கெட்டது செய்தோமா என்று பகிரங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கின்றான். இதை நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் பல இடங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தவறுகளுக்கு துணை போகவே மாட்டோம், நாம் தவறுகளின் பக்கம் செல்லவே மாட்டோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நீர் இறைவனின் தூதர் அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர். எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே போதுமான சாட்சியாளன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா கூறினார். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மட்டும்தான் சாட்சியாளனாக இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மறுமை நாளில் சாட்சிகள் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சாட்சியை வந்து கொண்டு வர்றான். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை பிரித்தெடுப்போம், உங்கள் சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம். உண்மை அல்லாஹுக்கே உரியது என்பதை அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இட்டு கட்டியவதை அவர்களை விட்டு மறைந்து விடும் என்று அல்லாஹு தஆலா 28வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் கூறியுள்ளான். இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு தெரியும் வகையிலும் தெரியாத வகையிலும் நம்மை சுற்றி பல சாட்சிகள் இருக்கத்தான் செய்கின்றன. நாம் அதை வந்து கவனிக்க மறுக்கின்றோம். இந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மறுமையில் எவ்வாறெல்லாம் நமக்கு எதிராக சாட்சிகளை கொண்டு வருவான் என்பதை பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் முதலில் சாட்சியாளனாக இருக்கின்றான். அதைத் தொடர்ந்து அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், மனிதனை படைத்தோம், அவனது மனம் எதை எண்ணுகின்றது என்பதையும் நாம் அறிவோம். நாம் அவனுக்கு பிடரின் நரம்பை விட மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம். வலப்புறமும் இடப்புறமும் எடுத்தெழுதும் இருவர் அமர்ந்து எடுத்தெழுதும் போது அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை. அப்படி இருக்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மனதில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுமையில் நமக்கு சாட்சியாளர்களாக வருவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றான். நபிகள் கூறினார்கள், மறுமை நாளில் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்னிலையில் என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். யாருடைய சமுதாயம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அவனிடம் 99 ஏடுகள் அவனுக்கு விருத்து வழங்கப்படும். எத்தனை ஏடுகள்? 99 ஏடுகள் அவனுக்கு விருத்து வழங்கப்படும். ஒவ்வொரு ஏடும் அவனது பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு இருக்கும். அந்த அளவிற்கு அந்த ஒவ்வொரு ஏடும் விருத்து வைக்கப்படும். அப்போது அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பான், இதில் ஏதேனும் ஒன்றை நீ மறுக்கிறாயா? இந்த ஏட்டில் மலக்குமார்கள் என்னுடைய அடியார்கள் உன்னை பற்றி எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் என்று நீ அதை மறுக்கிறாயா என்று அல்லாஹ் அந்த மனிதனிடம் கேட்பான். அப்போது அந்த மனிதன் சொல்வான், இல்லை, இதிலிருந்து நான் எதையும் மறுக்கவில்லை என்று கூறுவான். அப்போது அல்லாஹ் கூறுவான், உன்னை கண்காணிப்பதற்குரிய நான் நியமித்த எனது எழுத்தாளர்கள் உனக்கு ஏதேனும் இதில் தீங்கிழைத்திருக்கிறார்களா என்று கேட்பான். அப்போது அவன் அதையும் மறுப்பான். இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடம் விசாரணை
மேற்கொள்வான். அவன் உண்மையை மட்டும் பேசுவான். இல்லை, இந்த எழுத்தாளர்கள் நான் எதை செய்தேனோ, எதை சொன்னேனோ, எதை பேசினேனோ அந்த விஷயத்தை தான் அவர்கள் கணக்கெடுத்தார்கள் என்பதை அவன் தெல்ல தெளிவாக கூறுவான். அப்போது அவனுக்கு அந்த அவனுடைய ஏடு முழுவதுமாக கொடுக்கப்படும். அந்த ஏட்டில் அதில் ஒரு துண்டு சீட்டு இருக்கும். அந்த மனிதன் கேட்பான், என்னுடைய இறைவா, இது என்ன ஒரு சீட்டு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இன்றைய நாளில் அதிருப்தியே கிடையாது, நீ திருப்தி அடையக்கூடியவனாக நீ இன்றைய நாளில் இருப்பாய் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். அந்த மனிதனிடம் சொல்லப்படும், நீ இந்த உன்னுடைய ஏடுகளை தராசில், மீசான் தராசில் நிறுத்து, உன்னுடைய ஏடுகளை, அந்த உன்னுடைய கணக்குகளை நீ நிறுத்து அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த மனிதன் என்ன செய்வான், அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களை அந்த தராசில் வைத்து நிறுத்துவான். அதே போல் இன்னொரு பக்கம் அந்த துண்டு சீட்டில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட வாசகம் அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருக்கும். அதை இன்னொரு புறம் வைத்து நிறுத்துவான். அல்லாஹுடைய அந்த பெயர் என்பது அந்த ஏடுகளை அனைத்தையும் மிகைத்ததாக ஆக்கிவிடும். இந்த அளவிற்கு அல்லாஹுடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதாவது அனைத்து நன்மைகளையும் விட அதிகமான ஒரு கனமான ஒரு தராசை நிரப்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதத்திலும் ஒரு சாட்சியை அந்த மறுமை நாளில் கொண்டு வருவான். அப்போது ஒவ்வொரு மனிதனிடம் அந்த நேரத்தில் அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இக்ரா, நீ படி, அதாவது அவனுடைய கையாலேயே அவனுடைய ஏடை கொடுத்து அல்லாஹு தஆலா கூறுவான், இக்ரா கிதாபக கஃபா, நீ இந்த ஏட்டை, உன்னுடைய புத்தகத்தை நீயே படி என்று அவனிடம் சொல்லப்படும். பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்றைய தினம் உன்னை பற்றி கணக்கெடுப்பதற்கு நீயே போதுமானவன், அதாவது உன்னுடைய ஏட்டை நீயே படி, உன்னை பற்றி கணக்கெடுப்பதற்கு நீயே போதுமானவனாக இருக்கிறாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சாட்சியாளனாக வருவான். மலக்குமார்கள் அவர்களுக்கு சாட்சியாளராக வருவார்கள். இன்னும் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனே சாட்சியாளராக கொண்டு வரக்கூடிய அன்றைய நாள் என்பது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும். அவன் நன்மை செய்தவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் அன்றைய அந்த ஏட்டை அவன் வலது கையால் வாங்க முடியும். அப்படிப்பட்ட நாள்தான் பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஓதுகின்றோமே குர்ஆன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். எப்போது, மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் அந்த குர்ஆனை தினந்தோறும் ஓதி வந்தால், அதன்படி கற்று நடந்தால், அதில் இருக்கக்கூடிய அடிப்படையில் அவன் வாழ்ந்தால், அந்த விதத்தில் அந்த குர்ஆன் என்பது அவனுக்கு மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். மணமக்கள் தேவை. சென்னையில் வசிக்கும் ஓதி படித்த மணமக்களுக்கு தௌஹீது கொள்கையில் உறுதியுள்ள திருமறை குர்ஆனோடு தொடர்புள்ள படித்த மணமக்கள் தேவை. ஊர் மொழி நிர்பந்தம் இல்லை. மணமகனின் வயது 24, படிப்பு பிடெக், தொழில் சுயதொழில். மணமகளின் வயது 20, படிப்பு பிஏ இங்கிலீஷ் சிஃபின். தொடர்புக்கு 9043401166. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஃபக்ரு கார்கோ, பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஷியா பொது சேவை மையம், கோபாலப்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க துபா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி பிஐஎஸ் 916 கேடிஎம் ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி, மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, குர்ஆன் என்பது அல் பக்ரா என்னும் அத்தியாயத்தையும் ஆல் இம்ரானுடைய அத்தியாயத்தையும் நீங்கள் ஓதி வாருங்கள், ஏனெனில் அது உங்களுக்கு மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றோ, அணியணியாக பறக்கக்கூடிய அந்த பறவை கூட்டங்களை போன்றோ உங்களுக்கு அது பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதுவதனால் அது வளம் சேர்க்கும். யார் அதை கைவிடுகிறார்களோ அது இழப்பை தரும் என்று நபிகளார் நமக்கு கூறியுள்ளார்கள். இந்த அளவிற்கு குர்ஆனை ஓதி வருவதனால் அது மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று
ஒரு மனிதன் ஆடு மேய்ப்பவனாக பாலைவனத்தில் ஆடு மேய்க்கின்றான், இல்லை ஏதோ ஒரு இடத்தில் ஆடு மேய்ப்பவனாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டால் அவன் பாங்கு அழைப்பை அழைத்தான் என்று சொன்னால் அந்த அழைப்பை ஏற்கக்கூடிய மனித சமுதாயமாக இருக்கட்டும், ஜின் சமுதாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அவனுக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த அளவிற்கு ஒரு மனிதன் பயன்படுத்திய கூடிய பொருட்களே அந்த மனிதனுக்கு சாட்சியாக இருக்கும். நாம் நன்மையாக செய்தோம் என்று சொன்னால் நன்மையின் மூலமாக அது சாட்சியளிக்கும். ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான் என்று சொன்னால் அல்லது திருடுகிறான் என்று சொன்னால் அந்த திருட்டின் மூலமாக எந்த பொருளை கொண்டு அவன் திருடுகின்றானோ அந்த பொருள் அவனுக்கு சாட்சியாளராக வந்து இந்த அளவிற்கு மறுமை நாளில் நமது செயல்களுக்கு சான்றுகள், சாட்சிகள், ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் இந்த விஷயத்தை கவனிக்க முற்பட வேண்டும். இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்சியை கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் வைத்து அவனுக்கு நரகமா சொர்க்கமா என்பதை அல்லாஹு தாலா தீர்மானிக்கின்றான். எவன் இந்த உலகத்தில் நன்மையை செய்கின்றானோ அவனுக்கு சொர்க்கமும், யார் தீமையை செய்கின்றாரோ அவருக்கு நரகமும் அளிக்கப்படும். இந்த அளவிற்கு நாம் சாட்சிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அல்லாஹு தஆலா நம்முடைய உடலுக்கு தண்டனையாக ஒவ்வொரு தண்டனையும் கொடுக்கின்றான். அதே போல் நரகவாசிகளுக்கு பல்வேறு தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், அதை அறிந்து வைத்துள்ளோம். அதாவது நெருப்பிலான செருப்பு அணிவிக்கப்படும், அந்த நெருப்பாலான செருப்பின் கடுமையான வெப்பத்தினுடைய காரணத்தினால் அந்த செருப்பு அணியக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணத்தினால் மூளை கொதிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு தண்டனை. நெருப்பானது மனிதனுடைய தோலை கருக்கும் போதெல்லாம் அவனுக்கு புதிதாக தோல் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவன் நரகத்தில் அந்த நரகத்தில் அவனுடைய தோல் கொடுக்கப்பட்டு அவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். அதே போன்று குர்ஆனை புறக்கணித்தவனுக்குரிய தலை பெரும் பாறையால் நசுக்கப்படும், சுக்கு நூறாக்கப்படும். இது ஒரு தண்டனை. அதே போல் விபச்சாரம் புரிந்தவர்கள் நரகத்தில் வாட்டப்படுவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு நரகவாசிகளுக்கு கொடுக்கின்றான். இந்த அளவிற்கு எவன் ஒருவன் உண்மையை பேசாமல் பொய்களை பரப்புகின்றானோ அப்படி பொய் பரப்பக்கூடிய அவனுக்கு அவனுடைய வாய் பிடரி வரை கொக்கியால் கிழிக்கப்படுகின்றன. அதே போல் ஒப்பாரி வைத்தவருக்கு டாரிலான ஆடையும் அணிவிக்கப்படும், கோல் சொல்லியவர்களுக்கு நரகத்தில் செம்பிலாலான கூரிய நகங்கள் கொடுக்கப்பட்டு தம்மை தாமே அவர்கள் கீறி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி எத்தனையோ விதமான தண்டனைகளை நரகவாசிகள் அனுபவிப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தண்டனைகள் அனைத்தும் மனிதனை அவனுடைய உடலை வருத்தி கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கின்றதே. ஆனால் அல்லாஹு தஆலா உள்ளத்தை வருத்தக்கூடிய ஒரு தண்டனையை அல்லாஹு தஆலா அங்கே கொடுக்கிறான். அது என்ன தண்டனை? அதாவது நரகவாசிகள் மீது மற்றவர்கள் வெறுப்புடன் நடந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் நாம் இருக்கோம், நாம் ஒரு மனிதனை வந்து நமக்கு பிடித்தமான ஒரு மனிதன் நம்மை காயப்படுத்தினான் என்று சொன்னால், அவன் நம்மிடம் பேசாமல் இருந்தனால் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவிற்கு நமக்கு வந்து மனசு வந்து வேதனைப்படும். அதாவது நாம் அடி கொடுத்தா கூட நீ வாங்கிடுவ, இந்த மாதிரி ஒரு பேச்சு, இந்த பேசினனால என்னுடைய மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம என்னதான் தீயில ஒரு நம்மளுடைய உடல் வந்து ஒரு இது இடத்துல சுட்டாலும் அது சீக்கிரம் ஒரு மருந்து போட்டால் ஆறிடும். ஆனால் ஒரு மனிதன் நம்மை கெட்ட வார்த்தையை கொண்டு பேசினாலோ, நம்மை அவதூறாக திட்டினாலோ அந்த வடு என்பது ஆறாத ஒரு காயமாக இருக்கும், ஆறாத ஒரு தழும்பாக இருக்கும். அந்த அளவிற்கு மனதை நோகடிக்கக்கூடிய ஒரு தண்டனை என்பது மிக கொடூரமான ஒரு தண்டனை. இப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹு தஆலா நரகவாசிகளுக்கு அதையும் கொடுப்பேன் என்று சொன்னான். ஏன் சொன்னா, முதன்முதல் அல்லாஹ்வுடைய வெறுப்பு என்பது அந்த மனிதனுக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விஷயங்களிலும் அவன் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு நன்மையை மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும், அவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த உலகத்தில் நாம் நிறைய நன்மையான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு
அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு அன்பையும் அருளையும் அவன் காட்டியிருக்கின்றானோ அதே அளவிற்கு ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா பல வெறுப்புகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வெறுப்பின் காரணத்தினால் அவன் வந்து என்ன செய்வான், ரொம்ப நஷ்டமடைந்தவனாக அவன் ஆகிவிடுவான். அந்த மனிதர்கள் சொல்வார்கள், காலூ ரப்பனா கலபத் அலைனா. அந்த மனிதர்கள் கூறுவார்கள், ரப்பனா எங்களுடைய கலபத் அலைனா, எங்கள் இறைவனே எங்களை எங்கள் துர்பாக்கியம் மிகைத்து விட்டது, நாங்கள் வழிகட்ட கூட்டத்தினராக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா, எங்கள் இறைவனே எங்களை இங்கிலிருந்து வெளியேற்றுவாயாக, நாங்கள் மீண்டும் பாவம் செய்ய திரும்பினால் அப்போது நாங்களே அநியாயக்காரர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அவர்கள் மீது கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த கோபத்தின் காரணமாக அந்த மக்கள், நாம் இந்த அநியாயம் செய்துவிட்டோம், இனிமேல் நாங்கள் வந்து இதை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் அந்த நேரத்தில் மன்றாடுவார்கள். அப்போது இறைவன் கூறுவான், அதற்கு இறைவன் கூறுவான், இதிலேயே நீங்கள் இழிவடைந்திருங்கள், என்னிடம் பேசாதீர்கள் என்று கூறுவான். அல்லாவிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதே போன்று அவர்கள் அல்லாஹுடைய அருளே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை தாங்களே வெறுத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும், நாம் இந்த அளவிற்கு இப்போது கை செய்தப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோமே, இந்த அளவிற்கு நாம் நோவினை செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றோமே என்று அவர்கள் தம்மைத்தாமே வெறுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹுடைய கோபம் மட்டுமல்ல, அல்லாஹுடைய வெறுப்பு மட்டுமல்ல, எவன் மூலமாக அவன் வழி எடுக்கப்பட்டானோ அந்த அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானுடைய வெறுப்பும் அந்த நரகவாசிகளுக்கு கிடைக்கும். வகால ஷைத்தான், அந்த ஷைத்தான் கூறுவான், லம்மா குலி நன்மையை விட்டு நாம் தடம் புரள வேண்டும் என்ற காரணத்திற்காக, நன்மை செய்யக்கூடாது என்பதற்காக, உண்மையை பேசக்கூடாது என்பதற்காக நம்மை எவ்வாறெல்லாம் வழிகெடுத்தானோ அப்படிப்பட்ட அந்த ஷைத்தான் மறுமை நாளில் அவன், அல்லாஹ் உண்மையான வாக்குறுதியையே உங்களுக்கு அளித்தான், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன், நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் எனக்கு பதில் அளித்தீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க என் பக்கம் வந்தீங்க, அந்த விஷயத்தை தவிர உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். எனவே என்னை நீங்கள் குறை கூறாதீர்கள், உங்களையே நீங்கள் குறை கூறிக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவுபவன் அல்ல என்று அந்த சைத்தான் என்ன செய்வான், அந்த நேரத்தில் மனிதனை கைவிடக்கூடியவனாக, நான் உங்களுடைய செயலுக்கு நான் பொறுப்பாளனாக நான் இருக்க மாட்டேன் என்பதை அந்த நேரத்தில் தெள்ள தெளிவாக சொல்லிடுவான். அவனுடைய அந்த சாட்சி என்பதும் அவனுடைய வெறுப்பு என்பதும் அந்த நேரத்தில் எப்படி அது அந்த மனிதனுக்கு, நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக அவனுக்கு வந்து ஆக்கிடும், மிகப்பெரிய ஒரு வெறுப்பாக மாறிவிடும். இந்த அளவிற்கு நரகவாசிகள் மற்ற நபர்களும் என்ன செய்வாங்க, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வெறுக்க கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அளவிற்கு இந்த உலகத்தில் எவ்வாறெல்லாம் நன்மை செய்பவர்களை அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேலி செய்தார்களோ, அதே போன்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நேரத்தில், அந்த மறுமை நாளில், அந்த பயம் தரக்கூடிய அந்த நாளில் அவர்களை அவர்கள் கேலி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் நன்மையை நாம் ஏவி இருப்போம், தீமையை விட்டு தடுத்திருப்போம், ஆனால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய மக்கள் சொல்வார்கள், இவன் இந்த உண்மையை பேசி என்ன வரப்போகுது, இவன் இந்த மாதிரி நல்லவனாக நடந்து என்ன ஆக போகுது, இவன் நல்லவனாகவே இருக்கானே, இவனுக்கு எந்தெந்த வாழ்க்கையில் இன்பம் கிடைச்சிட போகுதுன்னு சொல்லி அவனை எந்த அளவிற்கு அவனை கேலி செய்தார்களோ, அதை விட பன்மடங்காக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கேலி செய்வார்கள். எப்படி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், ஆனால் இறை நம்பிக்கை கொண்டோர் அந்நாளில் இறை மறுப்பாளர்களை கேலி செய்வார்கள். அதாவது இந்த மனிதர்களுக்கு, இவர்கள் வந்து இந்த நரகத்தில் இவர்கள் கிடந்துள்ளார்கள், இந்த நரகத்தில் இவர்கள் கிடந்துள்ளார்கள் என்று அவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு
நிலைமை அந்த நரகவாசிகளுக்கு கிடைத்துவிடும். அந்த நாளில் நரகத்தை நோக்கி அல்லாஹ் கூறுவான், நீ நிரம்பி விட்டாயா? வத்தகுலு, அது கூறும், ஹல்மின் மசீத், இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று அந்த நரகமே கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த நரகத்தில் மனிதர்களை போட்டுக்கொண்டே இருப்பான். எவன் மோசடி செய்தானோ, எவன் பொய்யுரைத்தானோ, எவன் வியாபாரத்தில் மோசடி செய்தானோ, எவன் அட்டூழியம் செய்தானோ, அல்லாஹுடைய வசனங்களை எவன் பொய்யென கருதினானோ, எவன் இந்த மாதிரியெல்லாம் குற்றங்களை செய்தானோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, இன்னும் அதிகமான மக்களுக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்றான், நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி எச்சரிக்கை செய்தும், நபிகளாரின் மூலமாக பல எச்சரிகளை செய்தும் மனிதன் அந்த தவறுகளிலிருந்து மீளவே கிடையாது. அதனால்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மறுமை நாள் என்பது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாக தன்னுடைய ஒவ்வொரு வசனத்திலும் அழகாக கூறியுள்ளான். இப்போ அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நிறைய நன்மைகள் செய்யணும். அதாவது ஒரு செயலை நாம் நல்ல விதமாக செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பும் அருளும் அந்த மனிதனுக்கு கிடைக்கணும். அல்லாஹ் சொல்வானா, ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நான் நேசிப்பதாக இருந்தால், ஒரு மனிதனை அல்லாஹு தாலா அந்த அடியாரை நேசிப்பதாக இருந்தால், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து அவர்களிடம் சொல்வானாம், நான் இந்த மனிதனை நேசிக்கின்றேன் என்று கூறுவான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார், அவர்கள் சொல்வார்கள், அந்த விண்ணுலகத்தில் எல்லாம் இந்த மனிதனை இறைவன் நேசிக்கின்றான் என்று கூறுவார்கள். அப்போது அந்த பூமியில் இந்த செய்தி பரவும். அப்ப பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அந்த மனிதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ஒரு மனிதனை அல்லாஹ் வெறுத்தான் என்று சொன்னால், அவனிடம் வெறுப்பை காட்டினான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹு தாலா கூறுவான், இந்த மனிதனை நான் வெறுக்கின்றேன் என்று கூறுவான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்று இந்த தகவலை சொல்வார்கள், இந்த மனிதனை இறைவன் வெறுக்கின்றான் என்று கூறும்போது பூமியில் அந்த செய்தி பகிரப்பட்டு அந்த பூமியில் உள்ள மக்களும் அந்த மனிதனை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய அன்பு என்பது மனிதனுக்கு கிடைப்பது என்று சொன்னால் வானவர்களும் அவர்களை நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லவர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு உண்மையை மட்டுமே கொண்டு வரக்கூடிய மக்களாக இருந்தார்கள், உண்மையை மட்டுமே போதிக்கக்கூடிய தூதராக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தாலா மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு தாலா கேட்கின்றான், அல்லாஹை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா என்று அல்லாஹு தாலா அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும் போது, உடனே ஈசா நபி சொல்வாங்க, இறைவா, நீ என் தூயவன், எனக்கு உரிமை இல்லாததை நான் கூறுவது எனக்கு தகாது. அதாவது நான் என்னுடைய உள்ளத்தில் அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதை நீ அறிந்திருப்பாய், என்னுடைய உள்ளத்தில் இருப்பதையும் நீ அறிவாய் என்று ஈசா நபி சொல்றாங்க. உடனே உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன், என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிந்திருப்பாய், நீயே மறைவானவன் நன்கறிபவன் என்று ஈசா நபி இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தை நபிகளார் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அதாவது மறுமை நாளில் மனிதர்கள் செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யாதவர்களாக அன்றைய நாளில் எழுப்பப்படுவார்கள். நபிகளார் சொல்றாங்க, முதன் முதலில் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஆடை அணிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அளவிற்கு அந்த வலப்புறமும் இடதுபுறமும் மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். வலப்புறம் உள்ள மனிதர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பார்கள், இடப்புறம் உள்ள மக்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். என்னுடைய சமுதாயத்திலிருந்து அந்த மக்கள் செல்லப்படுவார்கள். அப்போது நான் சொல்லுவேன், இறைவா, இவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது
நீங்கள் இல்லாத நேரத்தில், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நேரத்தில், அவர்கள் தங்களுடைய கால் சுவடுகளின் வழியாக வந்த வழியே அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் ஈசா நபியை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை போன்றே அவர்கள் கூறுவார்கள், இறைவா நீ எனக்கு ஏவியவாறு என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. அவர்கள் அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன், அவர்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன், என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீயே அவர்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றாய். அவர்கள் உன் அடியார்களாக இருந்தால் நீ அவர்களை மன்னித்துவிடு, அவர்களை நீ மன்னிப்பதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்று நான் ஈசா நபி சொன்னதை போன்று நானும் கூறிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவர்களுடைய உண்மை அவர்களுக்கு பயனளிக்க கூடிய நாள், லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வர்லு அன் தாலிகல் ஃபௌஸுல் அலீம். அல்லாஹ் கூறுகின்றான், இது உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கும் நாள் என்று அல்லாஹ் கூறுவான். அவர்களுக்கு சொர்க்கங்கள் உள்ளன, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உமது இறைவனின் வாக்கு உண்மையாலும் நீதியாலும் முழுமையாகிவிட்டது, அவனது வார்த்தைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை, அவன் செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது உண்மையாலும் நீதியாலும் முழுமையாகிவிட்டது என்பதை அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாக கூறியிருக்கும் போது, நம்முடைய உண்மை என்பது நாம் பேசக்கூடிய இந்த உண்மையினால தான் நமக்கு மறுமை நாள் என்பது பயனளிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் வெறுத்த போதும் அவன் பொய்யை அழித்து உண்மையை உறுதிப்படுத்தவே நாடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியுள்ளான். இன்னும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான். ஆக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது உண்மையாளர்களாக இருந்து உண்மையாளர்களாகவே மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாகவும், இந்த உண்மையின் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்லறங்களின் மூலமாக நமக்கு மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்துள்ளான், அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாகவும், அந்த நாளில் நமக்கு பயனளிக்கக்கூடிய நாளாக நமக்கு அமைய வேண்டும் என்று துஆ செய்தவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.